ஸ்ரீ வைகுண்டம் நாமாலயத்தினுடைய சங்கர ஜெயந்தி மகோத்சவம் இன்னைக்கு ரெண்டாவது நாள். ஆதிசங்கர பகவத் பாதாலையும் ராமானுஜாச்சாரியாலையும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வைபவமாக ஒவ்வொரு வருஷமும் நேத்திகே சொன்ன மாதிரி ஆச்சாரிய ஸ்மரணையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட வைபவத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய சமயத்தில் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக, லோகம் முழுக்க லக்ஷ்மி கடாட்சத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஆதிசங்கர பகவத் பாதாள் ரச்சனம் பண்ணியிருக்கக்கூடிய கவனம் பண்ணியிருக்கக்கூடிய மகாலட்சுமியை உத்தேசித்து ஒரு ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம்னு, கனகத்தை தார மாதிரி ஒரு மழை மாதிரி வருஷித்த ஸ்தோத்திரம். அதனால தானோ என்னவோ இன்றைக்கி மழை பெஞ்சுது. கனகத்தை வருஷிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் இதை சிரவணம் பண்ணக்கூடியவா, கேட்கக்கூடியவா, பாராயணம் பண்ணக்கூடியவாளுக்கெல்லாம் இந்த லக்ஷ்மி கடாட்சம் பூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நேரடியாக மகாலட்சுமியிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகும். நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு வேண்டிய ஒரு சௌக்கியத்தை, சௌபாகியத்தை, அது தனமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, தானியமாக இருந்தாலும், க்ஷேமம், ஸ்தைரியம், வீரியம், விஜயம், ஆயுகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இப்படியெல்லாம் சங்கல்பத்தில் சொல்கிறோமே, ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறோமே, இவ்வளவும் நாம் பகவான்கிட்ட நேர பிரார்த்தனை பண்ணினா எவ்வளோ தூரம் கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம கர்மா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் ஆச்சாரியாள் என்ன சொல்லி கொடுத்தாள், நீ பகவானை பிரார்த்தனை பண்ணாத, ஆச்சாரியாள் மாதிரி இருக்கக்கூடிய சத்குருநாதாளை பிரார்த்தனை பண்ணு, அவா மூலியமாக எல்லா க்ஷேமமும் ரொம்ப சுலபத்தில் கிடச்சிடும். நமக்கு நேரடியாக கர்ம வினையினால் கிடைக்காதுன்னு இருந்தால் கூட, எப்படி அந்த நெல்லிக்கனியை போட்ட அந்த உத்தமிக்கு நேரடியாக விதி வசாத்து கிடையாது, அவள் ஏழ்மையை அனுபவிக்கணும்னு சொன்னாலோ, அதே மாதிரி நேரடியாக நமக்கு பிராரப்த கர்மாவினால் இல்லைன்னு இருந்தால் கூட, ஆச்சாரிய அனுகிரகத்தினால, குரு அனுகிரகத்தினால நாம் அந்த இல்லை என்பதை இருக்கு, உண்டு அப்படின்னு நம்ம மாற்ற முடியும் என்று காட்டி கொடுத்த ஒரு வைபவம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு மூலமாக இருந்த சரித்திரம். அதனால் குரு பிரசாதம் தான் எப்பவும் முக்கியம், அதுக்கப்புறம்தான் ஈஸ்வர அனுகிரகம். அதனால தான் குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தையேன்னு சொல்லி பகவானே தன் வாக்குனால் உச்சேலருக்கு சொல்கிறாள். அப்பேற்பட்ட குரு அனுகிரகத்தையும் சேர்த்து நமக்கு ஈஸ்வர அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஸ்தோத்திரம். நிறைய மகாலட்சுமியை பற்றி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எல்லா மகான்களும் பண்ணியிருக்காள். அதில் விசேஷமாக இருக்கக்கூடியது ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய கனகதாரா ஸ்தோத்திரம். அதனுடைய தாத்பரியம், அதனுடைய வைபவம், அதனுடைய மகிமை, அதனுடைய அர்த்தங்கள் இதெல்லாம் தொடர்ந்து ரெண்டாவது நாளாக ஆதிசங்கரருடைய கிருப்பையினாலும், மங்கள பட்டாபிராமர் கோதண்டராமருடைய கிருப்பையினாலும், பிருந்துவனுடைய கிருப்பையினாலும் மேற்கொண்டு அனுபவிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அதை சிரவணம் பண்ணி பரமஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொள்வது. சத்குரு சுவாமினஹா. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம்
அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் சதாசிவசமாரம்பாம் அஸ்மத் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீ பிருந்து குருதேவா அக்ஷயமான இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பகவானோட அனுகிரகம் குருவோட அனுகிரகம் அக்ஷயமாக இருக்கிறதுனால அக்ஷயமாக இருக்கக்கூடிய அத்வைதானந்தத்தை ஸ்தாபிச்ச ஆதிசங்கரர்ங்கிற ஜெகத்குருவுடைய அக்ஷயமான பரமஸ்ரேயஸும் லௌகீக ஸ்ரேயஸும் சரி இகப்பர சௌக்கியங்கள் சர்வவிதமான சொத்துக்களை அக்ஷயமாக கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரமாக இருக்கக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்ரவணம் பண்ணக்கூடிய பாக்யம் கிடச்சிருக்கு. ஆதிசங்கரர் பண்ணின முதல் ஸ்லோகம் அது. ஆதிசங்கரர் எப்படி சந்நியாச தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாரோ அது பெரும்பாலும் நம்மளை எல்லாருக்குமே தெரியும். பிரம்மச்சரியம் அந்த ஆசிரமத்திலையும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினார். அந்த மாதிரி பிரம்மச்சரியம் உபநயனம் நடந்த அப்புறம் பவதி பிக்ஷாம் தேகின்னு கதை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு எத்தனை வாட்டி நம்ம அனுசந்தானம் பண்ணினாலும் அந்த ஆச்சாரியாலோட அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும்ங்கிறதுக்காக சொல்கிறது. பவதி பிக்ஷாம் தேகின்னு போயின்ட்டுருக்கார் காலடி க்ஷேத்திரம் பக்கத்தில். ஒரு ஏழ்மையான பிராமண தம்பதிகள் ரொம்ப பிரம்ம தேஜஸோடு ஜொலிக்கிறதாம். இந்த குழந்தை சின்ன வயசு அப்படி வாசலில் ஜக 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 ஜகன்னு மகாபலியோட யாகத்தில் எப்படி வாமனமூர்த்தி வந்து நின்னாரோ அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து நிற்கிறதாம். அவளோ பரம தாரித்யம் இப்படி அப்படின்னு இல்லை, ஒன்றுமே இல்லை. கூப்பிடும்போது இவ எட்டி பார்க்குறா, இப்படி பார்க்குறா அந்த குழந்தைய. சக்ஷாத் வாமனமூர்த்தி வந்த மாதிரி மனசாக துடிக்கிறது அவளுக்கு. அவளுக்கு தெரியும் உள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த காலத்துலலாம் எதுவுமே இல்லைங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டா. இப்போவும் சொல்லுவா ஸ்திரீகள் இல்லை இல்லைங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கடையில் இருக்குது வாங்கிட்டு வரணும், சம்திங் டிப்ளமேட்டிக்காக சொல்லணுமே தவிர அந்த நெகட்டிவான இல்லைங்கிற வார்த்தை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். ஆற்றுல பூரா தேடுறா ஏதாவது சம்திங் ஒன் சம் லிட்டில் திங். மனசாக ரொம்ப பதறது வெளியில் வர அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும். ஆதிசங்கரருக்கு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கார். இது நடத்தின அவர் முதல் லீலையே இது தான். இப்படி வரா அப்படி போகிறா இப்படி வரா அப்படி போகிறா என்ன பண்ணணும்னு தெரியல. ஃபைனலி அன்றைக்கி துவாதசி ஆனதுனால ஏதோ ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வாடி போன ஒரு நெல்லிக்காய் மாத்திரம் கிடைக்கிறது. அதையும் ரொம்ப ஒரு ஒரு கூச்சமாக போய் போடுறா. வேறு ஒன்றுமே கிடைக்கலையே இந்த குழந்தை கொடுக்க. சரி ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு 1% பெட்டராக இருக்கே, ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு ரொம்ப கண்ணால் தார தாரையாக கண்ணீர் விட்டுண்டே கொடுக்குறா.
ஆனாலும் பின்னாடி அவளுக்கு வரப்போகிறது ஸ்வர்ணதாரை. ஆச்சாரியாளுக்கு தெரியறது அவ்வளோ நன்னா வந்து சமர்ப்பணம் பண்ணுறா. ஆச்சாரியால் மகாலட்சுமிகிட்ட மனசால் அந்த நிமிஷமே பிரார்த்தனை பண்ணியாச்சு. அவர் நினச்சிருந்தார்னா அந்த சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அவரே மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே இந்த கண்ணோட திருஷ்டினாலேயே சங்கல்ப மாத்திரத்தினாலே அப்படியே கனகதாரா வர்ஷிச்சிருக்கலாம். அது அவர் பண்ணலை. மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறார். தாயார் சொல்கிறா இவாளுக்கு இந்த ஜென்மத்தில் கர்ம பலனால் அவளுக்கு சம்பத் பிராப்தி கிடையாது. இவர் பின்னாடி அத்வைதத்தையே ஸ்தாபனம் பண்ணக்கூடிய பயங்கர அதுவே ஒரு வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய நம்ம படிக்கிறது வேறு உபதேசம் பண்ணுறது வேறு. அதை ஸ்தாபனம் பண்ணணும்னா இட்ஸ் தெர் இஸ் அ கோயிங் டு பி அ லாட் ஆஃப் டைம் வேர் அவர் எக்கச்சக்க ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய வரும். மற்ற மதக்காரர்களோட ஆர்கியூ பண்ணணும். ஸோ அந்த டைமில் சான்ஸ்கிரிட்டில் தெர் இஸ் அ சப்ஜெக்ட் லாஜிக்னு இருக்குது. எல்லாத்துக்குமே லாஜிக்கல். இப்போ நம்ம அதானே கேட்குறோம், வாட் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் திஸ், வாட் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ், கிவ் மீ சம் எவிடன்ஸ், ஐ வில் ப்ரூவ் இட். ஏதாவது லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணால் தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அவர் அழகாக அந்த காலத்திலே அந்த சின்ன குழந்தை லாஜிக் பேசுறது மகாலட்சுமிகிட்ட. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், ஓகே, தெர் இஸ் அ லா ஆஃப் கர்மா, தெர் இஸ் அ லா ஆஃப் நேச்சர், தெர் இஸ் அ லா ஆஃப் டெஸ்டினி, ஆல் தட் ஓகே. நம்ம சாஸ்திரமே அதான் சொல்கிறது, நீ பாபம் பண்ணியிருக்கே அது பூமரங்க மாதிரி நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த இதையே இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறேன்னா இதில் பின்னாடி ஒரு சூக்ஷ்மமான ஒரு தாத்பரியம் இருக்குது. அதனால தான் இந்த தெரிஞ்ச கதையானாலும் சொல்கிறேன். ஆனால் அம்மா தெர் இஸ் ஒன் திங், இவள் வந்து பரம தரித்திரம், அவளுக்கே அடுத்த வேளைக்கு ஒரு பச்சை தண்ணி கூட இல்லை. இருந்தாலும் பவதி பிக்ஷாம் தேகி நான் வந்தோடனே தன்னோட பர்சனல் சஃபரிங்கையும் மீறி அவளுக்கு அந்த தானத்தை பண்ணணும்னு தோணியிருக்கு. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், தட்ஸ் ஆல், அ வெரி ஸ்மால் ஆக்ட். தங்கிட்ட என்ன இருந்ததோ அது கொடுக்கணுமேங்கிற ஒரு மனோபாவம் வந்தது பாருங்கள். ஏன்னா அந்த மனோபாவம் வந்து ரொம்ப 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 முக்கியம். சுவிஸ் பேங்க்கில் கோடி கோடியாக அக்கௌண்ட் வச்சுட்டுருப்பா, இப்போ எல்லோரும் நிறைய பேர் வச்சுட்டுருக்கா, எவ்வளோ பேர் கொடுக்குறாங்கிறது இஸ் அ பிக் குவெஸ்டன். அதுவும் நம்ம கொடுக்குறோம்னா தேர் டெஃபினெட்லி, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குறோம்னா என்ன கேட்குறோம், வி ஆஸ்க் ஃபார் த ரெசீட், வி வாண்ட் டு ஹாவ் த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் தேட். அதுவும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட சீஃப் பீப்புள் டீஃபால்ட், மோஸ்ட் ஆஃப் தி சேரிட்டி இஸ் பீயிங் டன் ஓன்லி ஃபார் டேக்ஸ் பெனிஃபிட். இப்போ இருக்கிற உலகம் அப்படி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. ஏதாவது அண்ட் அனதர் திங், இந்த சேரிட்டபிள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ ஐதர் அவா இல்லைனா அவளோட ஃபாலோவர்ஸ் தே மேக் ஷுர் தட் தி வேர்ல்ட் நோஸ் இட். எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்குது, இவர் அது கொடுத்தார், இவர் இது கொடுத்தார், அவர் இது பண்ணார், அது ஸ்கூல் கட்டினார், காலேஜுக்கு ஃபண்ட் பண்ணார், எஜுகேஷன் எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. தானம்னா எப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள்லேருந்து நம்ம கற்றுக்கணும். குருதேவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கை கொடுக்கறதுனா இந்த கை, இந்த கைக்கே தெரியப்படாது, உன்னோட கைக்கு அப்புறம்தானே மற்றவாளுக்கு. ஸோ அந்த அம்மாவோட மனசோட பாவம், அந்த நிலைமை, இன் மிட்ஸ்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் சஃபரிங், அடுத்த நிமிஷம் உயிர் இருக்குமா கூட தெரியாது, அந்த அளவு கூட ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த எடுத்து கொடுக்கணுங்கிற தோணி இருக்கு இல்லையா, அந்த ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன ஆக்ட் வந்து இட் ஹஸ் வைப்ட் அவுட் ஆல் தி துஷ்கர்மா. அங்கே தான் பாயிண்ட். நம்ம எல்லாருமே பாப்ப மூட்டை அப்படி சுமந்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது. கஷ்டங்கள் வந்தால் நம்ம புலம்புகிறோம், ஜோல்சியத்துக்கு போகிறோம், பகவான்கிட்ட பூஜை பண்ணுறோம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நம்ம நிறைய பண்ணுறோம் இல்லைன்னு இல்லை. சம்டைம்ஸ் நிவர்த்தி ஆகிறது, சம்டைம்ஸ் நிவர்த்தி ஆகிறது இல்லை. அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு இஃப் தேர் இஸ் சம்திங் நெகட்டிவ், அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தால் தான் அது பேலன்ஸ் ஆகும். ஸோ நம்ம பூர்ண மனசோட, பூர்ண ஸ்ரத்தையோட, பூர்ண பக்தியோட, ஏதோ கொடுக்கணுமே சி, இவ்வளோ கொடுத்தா போகிறாதா, இவ்வளோ வேணுமா, நிறைய தாட்ஸ். இட் இஸ் வெரி ஹியூமன், எல்லாருக்கும் ஓடக்கூடிய தாட்ஸ் தான். அகெயின் ஐ எம் சேயிங், இந்த அம்மாவுக்கு எந்த தாட்டுமே ஓடலை, தேடினா கிடச்சது கொடுத்தா அவ்வளோதான். எக்ஸப்ட் இவ்வளோ தானே இருக்குது எங்கிட்ட கொடுக்கறதுக்குங்கிற தாட் தவிர வேறு எதுவுமே அவளுக்கு வரல. ஸோ அந்த ஒரு
ஹை லெவல் ஆஃப் மனோபாவத்தில் கொடுத்த ஒரு சின்ன ஒரு ஆல்மோஸ்ட் அழுகி போன நெல்லிக்காக்கு அவளுக்கு என்ன கிடச்சது குரு பிரசாதம் குருமுகேன பகவானோட அனுகிரகம் தாயாரோட அனுகிரகம் ஸோ அதில் ஆச்சாரியர்களோட காருண்யம் இந்த தானம்ங்கிற தர்மத்தோட மகிமை நம்ம தர்மம் நம்ம சாஸ்திரங்கள் நம்ம ஆஸ்திக்யம் இதுக்கெல்லாம் எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறது இந்த சின்ன இன்சிடெண்ட்டில் தெரியறது ஆச்சாரியர்களோட முதல் ஸ்லோகம் இது கனகதாரா அவர் ஆரம்பித்ததே மகாலட்சுமி பற்றி தான் ஃபஸ்ட்டு ஸ்லோகமே அவருக்கு தெரியும் நம்மளோட மைண்டெல்லாம் நல்லாவே தெரியும் எடுத்தோடனே நீ போய் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மேவனா பரஹா எல்லாம் ஆரம்பித்தார்னா ஒருத்தர் வரமாட்டான் டிஃபால்ட் இப்போவும் நம்ம போக மாட்டோம் அது வேறு விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் எது சொன்னால் மனுஷாலோட மனசுக்கு கொஞ்சம் புரியற மாதிரி கொஞ்சம் வரா மாதிரி இருக்கும்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒவ்வொன்றா கொடுக்கணும் அண்ட் அப்போது அவர் இருந்த டைம் வந்து என்னென்னா சனாதன தர்மம் ரொம்ப சித்திலமாக போயின்னு இருந்தது துர்மதங்கள் நிறைய பிரச்சலித்தமாக இருந்தது அவரோட அவதாரமே சனாதன தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பக்தி ஞானம் வைராக்கியத்தை வளர்க்கறதுக்கு வேதத்தில் விஸ்வாசம் இருந்தவா எல்லாம் இருந்தா அவரோட டைம்லேயும் பட் அவள் வந்து கர்மட்டாலாக போயிட்டா மீமாம்சகாஸ்னு பேர் வெறும் அந்த கர்மா கர்மா யஜ்யம் யாகம் இந்த ரிட்டுவலிஸ்டிக்காகவே அவளோட லைஃப் மற்ற ஜனங்கள்லாம் என்னமோ ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இதுலேயும் ஒரு பக்தி இல்லை ஸ்ரத்த இல்லை எதுவுமே இல்லை ஸோ எல்லாருமே ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய காரியம் பகவத் பாதாளுக்கு இருந்தது அதுக்கு அஸ்திவாரம் போடுற மாதிரி தாயாரை கூப்பிட்டாலும் அந்த பரம்பிரம்ம சுரூபத்தையே மனசில் நினச்சிண்டு எல்லா மங்களங்களையும் கொடுக்கட்டும் அந்த அத்வைத ஸ்ரீ அத்வைத வேதாந்தம்ங்கிற மங்களத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன் அது பரம மங்களம்ங்கிறது ஞானம்தான் பரம மாங்கல்யம் நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம் மங்களானி பவந்தோனா லௌகீகமாக நினச்சிட்டுருக்கோம் அதெல்லாம் வாஸ்தவம்தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பாரமார்த்திகமாக இருக்கிறது ஒரு நம்ம ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சு ஒரு ஞானம் அடைகிறது அதை போல் ஒரு பரம மாங்கல்யம் எதுவும் கிடையாது ஸோ மாங்கல்ய தாஸ்துன்னு முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார் எடுத்தோடனே அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே அப்படி பக்தியால் உருகிறார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டைம் பக்தி கூட இல்லை அவர் இருந்த டைம் உபாசனையெல்லாம் ரொம்ப துர்மத்தங்களாக ரொம்ப பார்த்தாலே ரொம்ப கோரமாக இருக்கக்கூடிய உபாசனைகள் இருந்தது ஸோ சாத்விகமான உபாசனையை ஸ்தாபனம் பண்ணணும் உபாசனா இந்த சென்ஸ் பக்தி ஸோ எடுத்த ஸ்லோகமே ரொம்ப பக்தி பரமாக மனுஷாலோட மனசை இழுக்கும்படியாக அதுக்கு ஒரு பலன் லௌகீக பலன் ஆனாலும் சரி ஆத்மீக பலன் ஆனாலும் சரி எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் அவர் இந்த ஃபுல் ஸ்லோகத்திலேயே ஒரு ப்ரேயர்ஃபுல் ஆட்டிடியூட்னு சொல்லுவாள் அது ஒவ்வொரு ஸ்லோகத்திலே அது அந்த பாவம் மனோபாவம் அந்த அப்படி உருகி உருகி கேட்குற மாதிரி ஒரு மனோபாவம் அந்த ப்ரேயர் கண்டினியூஸாக இருக்குது ஏன்னா அவர் நம்ம சார்பில் தானே அவர் ப்ரே பண்ணுறார் மகாலட்சுமிகிட்ட எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்கிறார்னா அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதே அபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா நீங்கள்லாம் சாதாரணமாக எம்எஸ் பாடினது தான் கேட்டிருப்பேன் இந்த ஸ்லோகங்களை என்னோட குரு சங்கீத கலாச்சாரியா ஸ்ரீமதி நாராயணன் சீதா நாராயணன் இதை பாடுவா அவளுக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்துருக்கா அவள் எப்படி இந்த ராகத்தை போட்டிருக்கானா ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்லோகங்களுக்கு ராகமே ராகத்தோட பேரே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு எண்டாகும் இப்போ நான் இப்போ பாடின ராகத்தோட பேர் தனஸ்ரீ அடுத்த ஸ்லோகத்துக்கு பூரிய தனஸ்ரீ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு அப்புறம் கலாஸ்ரீ பாகேஸ்ரீ ஸ்ரீங்கிற வர மாதிரி ராகத்துலேயே அவள் பாடியிருப்பாவா அதனால் ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் பாடி காமிச்சேன் உங்களுக்கு
லக்ஷ்மி பத்தின ஸ்லோகம். நம்மெல்லாம் என்ன நினைப்போம், பாலாடியில் இந்த அமிர்தாப்தி புத்திரியும் கோல்டன் கலரில் இருப்பா, தாமரையில் உட்காந்துருப்பா, ஆல் தட். அப்படியே ஆரம்பிக்கல அவர். அங்கம் ஹரேஹே விஷ்ணுவை ஃபஸ்ட்டு சொல்கிறார். யாரை சொன்னால் தாயாரோடனே இப்படி திரும்பி பார்ப்பாளோ அதை சொல்கிறார். அப்படி தானே ஆஞ்சநேயர் பண்ணினார். அசோகவனத்தில் சீதை உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்ல ஆரம்பித்தார், ராமரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ எதை சொன்னால் மனசு தாயாருக்கு ஈர்க்குமோ எடுத்தோடனே அங்கம் ஹரேஹேன்னு ஆரம்பித்தார். ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா கனகதாராவது ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்லோகங்கள் ரொம்ப போயட்டிக்காக இருக்கும், போயட்ரியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ரூப வர்ணனேன்னு சொல்லுவாள் அம்பாள் என்னெல்லாம் ரூபத்தில் இருக்கா, ஃபஸ்ட்டு ஃபியூ அந்த மாதிரி தான் வர்ணனை போயின்ட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ருத்தியை நமோஸ்தூலேருந்து எல்லாம் நமஸ்காரபரமாக இருக்கும், ரெண்டு பார்ட்ஸ் டிவைட் பண்ணினா மாதிரியே இருக்கும் இந்த ஸ்லோகத்தோட ஃபார்மேட். கம்ப்ளீட்டாக நமஸ்காரம், ஒவ்வொரு நாமாக சொல்லி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரூபத்தை கண்டினியூஸாக வர்ணிக்கிறார், அதுவும் முக்கியமாக அம்பாளோட கட்டாட்சத்தை வர்ணிக்கிறார், கண். ஏன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் தானே எல்லாருக்கும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ ஒரு 7 to 8 ஸ்லோகாஸ் வர அது போகும், செகண்ட் ஹாஃப் பூரா நமஸ்காரமாக போகும், நாம வர்ணனையாக போகும். நாமம் ரூபம் இது ரெண்டும் சகுண பிரம்மத்துக்குன்னு பின்னாடி ஆச்சாரியால் சொல்ல போகிறார். பிரம்ம தத்துவம்ங்கிறது நிர்குணம் தான், ரியாலிட்டி இஸ் ஒன், இட் இஸ் அப்சல்யூட். ஆனால் அது சகுணமாக வருது, அப்படின்னா ஒவ்வொரு ரூபமாக எடுத்து வருது, கிருஷ்ணனா விஷ்ணுவா. ஏன்னா பின்னாடி ஏன் திஸ் இஸ் ரெலவென்ட்னா, பின்னாடி அவர் சண்மத ஸ்தாபனம் பண்ண போகிறார். கணாபத்தியம் கௌமாரம் ஒவ்வொரு ஃபார்மோடித அவர் இது பண்ண போகிறார். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதே இந்த ரூப வர்ணனைனால ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தா ஏதோ ஸ்தோத்திரம்னு தோணும், டெய்லி நம்ம சொல்லலாம் மகாலட்சுமிக்கு. ஆனால் இதில் வந்து பக்தி ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திரம், பக்தி தியானம் ஞானம் வைராக்கியம் அத்வைத்தம், பின்னாடி இவர் என்னெல்லாம் சொல்ல போகிறாலோ அதுக்கெல்லாம் வித்து மாதிரி அங்கங்கே முத்து மாதிரி ஒரு வேர்டு போட்டிருப்பார். இட் இஸ் அ ஃபோர் ரன்னர் டு எவ்ரி திங் எல்ஸ் வாட் எவர் ஆச்சாரியா டிட் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா சொல்லலாம். இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்லோகம் அங்கம் ஹரேஹே எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி பெருமாளை வர்ணிக்கிறார். எப்படி இருக்கார்னா, முகுளாபரணம் தமாலம், தமால விருட்சம் செகண்ட் லைன்ல வருது, லாஸ்ட் வேர்ட் தமாலம், தமால விருட்சம், தமாலம் இஸ் த நேம் ஆஃப் அ ட்ரீ. அந்த மாதிரி பெருமாள் ஆஜானு பகவான் நின்றுட்டு இருக்காராம். தமால விருட்சம்ங்கிறது ஒரு 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 ஒன் வெரி வெரி பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ளூ. அது என்ன ப்ளூங்கிறது அப்படி நம்ம சொல்ல முடியாது, ராயல் ப்ளூ சொல்கிறோம், எம்எஸ் ப்ளூ சொல்கிறோம், ஸ்கை ப்ளூ சொல்கிறோம், என்னெல்லாமோ சொல்கிறோம். பட் அந்த தமால விருட்சத்தோட ப்ளூ கலர் போய் பார்த்தா, போய் அனுபவித்தா தான் தெரியும், இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் கலர். கிருஷ்ணனை தமால வர்ணன் நிறைய இடத்துல வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. விருந்தாவனத்தில் இந்த மரம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாள், இந்த ராசலீலையும் போது வரும். அதில் எப்படின்னா, இதை ஆக்சுவலி ரொம்ப டைரக்டாக இங்கே நம்ம பேசுகிறது பெருமாள் தாயார் இருந்தாலும் இந்த ஐடியா ரொம்ப அழகாக இருக்குது, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தோணித்து. ராதை கிருஷ்ணனோட விரகத்தில் கிருஷ்ணனை நினச்சி நினச்சி என்ன பண்ணுவாள்னா, தமால விருட்சத்தை போய் கட்டி பிடிச்சிப்பாளாம், அது கிருஷ்ண ஸ்வரூபம்னு. அந்தளவுக்கு அவளுக்கு மனோபாவம். அதே மாதிரி அரிஷ்டாசுரன் ஒரு அசுரன் வந்தான், இந்த வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் உண்டு, அதில் அவள் வர்ணிப்பான். அந்த அசுரன் ஒரு எரும மாட்டோட ரூபத்தில் தான் வரான். வரும்போதே இந்த கோபஸ்ரீகள்லாம் பயந்து கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறாளாம். காட்டில் தானே இருந்துட்டு இருக்கா அவ விருந்தாவனத்தில், கத்தி கத்தி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவளுக்கு பயத்தில் எங்கே ஓடணும் ஏது ஓடணும் தெரியல. பக்கத்தில் பூரா தமால விருட்சங்கள் லைனாக இருக்குது, எல்லாரும் போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிருக்கலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்று. அந்த அளவுக்கு அந்த தமால மரம்ங்கிறது அப்படியே பகவானோட சுரூபம் மாதிரியே இருக்குது. அதனால தானோ என்னமோ ஆச்சாரியால் இங்கே பகவானை ஆஜானு பகுவாக பெருமாள் நிற்கிறார்.
எப்படி நிக்கறாருனா முகுலாபரணம் தமாலம் பூத்து குலுங்கறதா தமால விருட்சம் பூத்தாலே அப்படி இருக்கும் ஃபுல் ஆஃப் फ्लावर्स டாப் டு பாட்டம் இட் இஸ் கவர்ட் வித் फ्लावर्स फ्लावर्स இருந்தா என்ன வரும் வண்டு தானே வரும் சோ இந்த இடத்துல தாயாரோட கண் வந்து பிரங்காங்கனேவ चेक चेक टेस चेक 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 टेस चेक टेस चेक 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 टेस चेक முகுலா பரணம் தமாலம் பூத்து குலுங்க குடி அப்படியே பூமயமா இருக்க குடி தமால விருட்சம் போல பெருமாள் நின்றிருக்கார் தாயாரோட கண்ணு பிரங்காங்கனேவ பிரங்கம்னா ஹனிபீன் அர்த்தம் அங்கம் ஹரே அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி நம்ம எவ்வளோ ஸ்லோகம் முடியுமோ பார்க்கலாம் ஒரு ஸ்லோகம் கூடி டீட்டெயில்டாக பார்த்தா அந்த அனுபவமே பெரிய விஷயம் அதனால தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி அமையும்னு தெரியாது பிருந்து அனுகிரகத்தினால குருதேவ அனுகிரகத்தினால அனுபவிச்சிருக்கு இப்போ அமைஞ்சிருக்கு தாயார் பெருமாளை பார்க்குறா எப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்கிற பதம் வந்து அங்கம் ஹரேஹே பெருமாளோட சரீரத்தை பார்த்தான்னு அர்த்தம் ஃபேஸ் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை பார்க்கல பெருமாளை பார்த்தா எங்கே பார்க்கணும் தெரியல தாயாருக்கு ஃபுல் டாப் டு பாட்டம் ஒரு வண்டு எப்படி ஏன்னா பூத்து குலுங்கியிருக்கோ இல்லையோ அந்த தமால மலம் ஸோ எந்த ஃப்ளவரில் போய் உட்காரணும்னு அந்த வண்டுக்கு தெரியலையா ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கிரீடத்தை பார்க்கணுமா கண்ணை பார்க்கணுமா நெத்தியை பார்க்கணுமா அங்கே பார்க்கணுமா இங்கேயா இங்கேயா இங்கே எப்படி போயிட்டே இருக்கா ஒரு வண்டு அப்படி தானே போகும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு வண்டை பார்த்தா அப்சர்வ் பண்ணுங்கோ கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ளவரில் இருக்கும் அப்புறம் உடனே இட் ஸ்டார்ட்ஸ் பஸ்ஸிங் அரவுண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஸோ அந்த மாதிரி அப்படி இப்படி கண் அப்படி போகிறதான் தாயாக இருக்குது அந்த திருஷ்டி தாயாரோட திருஷ்டி தம்மேல படுறதுன்னு பெருமாளுக்கு தெரிஞ்சோடனே புலக பூஷணம் அப்படியே உடம்பெல்லாம் அவருக்கு புல்லரிக்கிறதான் லக்ஷ்மி கடாட்சம் பட்டா நம்மளுக்கே புல்லரிக்கும் போது பெருமாளுக்கு எப்படி இருக்கும் பிரேமையோட தாயார் பார்த்துட்டுருக்க அவ்வளோ சந்தோஷத்தில் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது அதுதான் புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் தாயாரோட கடாட்சத்தோட பவர் ஃபஸ்ட்டே சொல்கிறார் அங்கீகிருதாகில விபூதி ரபாங்க லீலா அத்வைதத்தை ஒரு பக்கம் சொல்ல போனோன்னா வரட்டு வேதாந்தன் தான் சொல்லுவா அப்படி ஸ்தாபனம் நிறைய எழுத போகிறார் அவர் அத்வைத பாஷ்யம் என்ன பிரகரண கிரந்தம் என்ன எக்கச்சக்கம் பட் போயட்ரின்னு வரும்போது இவர் மாதிரி எழுத முடியுமா இவரை மிஞ்சின காளிதாசன் கூட இவரை மிஞ்ச முடியாது அந்த மாதிரி அளவுக்கு இவர் வர்ணிச்சிருப்பார் ஒவ்வொன்றும் இப்போ இந்த இந்த ஃபஸ்ட்டு வேர்ஸில் பார்த்தேன்னாலே நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம் அந்த அங்கம் பிருங்காங்க அங்கி மாங்கல்ய மங்கள அந்த க கங்கிறது அடிக்கடி வருது இந்த மங்களத்தை கொண்டு வரத்துக்காக மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயாக எடுத்தோடனே தாயாரோட மெயின் பேரை சொல்கிறான் மங்கள தேவதை அவள் மங்களஸ்வரூபிணியாச்சே மங்களத்துக்கெல்லாம் தேவதையாக இருக்கக்கூடிய அந்த தாயார் வந்து மாங்கல்ய தாஸ்து மங்களத்தை எல்லோருக்கும் கொடுக்கட்டும் அஸ்து லெட் இட் பி சோ
அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஏன்னா அந்த அப்பாங்க லீலாங்கிறது அப்பாங்கம்னா அந்த கண் திருஷ்டி அது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கான் இப்படி இப்படி அழகழகாக இப்படி இப்படி போயிட்டே இருக்கான் அதில் சர்க்கல அகில விபூதி சக்கல விபூதினா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இந்த எல்லா பதினாலு உலகத்தில் என்னெல்லாம் ப்ராஸ்பரிட்டி இருக்கோ எல்லாமே தன்னோட கண்ணுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டுருக்காளாம் தயார் அதனால தான் நம்ம வேண்டிக்கிறோம் லக்ஷ்மி கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாட்சம் மங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயாக அடுத்த ஸ்லோகத்தில் அதே ஐடியாவை இன்னும் அழகாக டெவலப் பண்ணுறார் நான் ஒரு வாட்டி ஒவ்வொன்றா ரிப்பீட் வேர்ட்ஸ் சொல்கிறேன் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கோ ஸோ தட் ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது நம்ம ஆவர்த்தி பண்ண மாதிரி இருக்கும் முக்தா முஹு விததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோஹோ மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாஹ சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாஹ முதல் ஸ்லோகத்தில் மங்கள தேவத்தேன்னு கூப்பிட்டார் அடுத்த ஸ்லோகத்தில் சாகர சம்பவாயாஹ பால்கடல்லேருந்து உண்டாயிருக்கக்கூடிய மகாலட்சுமி சா அவள் எனக்கு எனக்குன்னு தனக்குன்னு வேண்டிக்கலை அதை நம்ம அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் ஸ்ரீயம் திஷது ஸ்ரீயம்னா ஸ்ரீ ஸ்ரீனா ஜென்ரலி நம்ம மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி தான் அர்த்தம் பண்ணிப்போம் ஸ்ரேயஸ்னு சொல்லுவாள் அது வந்து வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை உபநிஷத்தில் வரக்கூடிய வார்த்தை ஸ்ரேயஸ்னா பரமஸ்ரேயஸ் அதையும் மீன் பண்ணி தான் ஆச்சாரியில் இங்கே சொல்லியிருக்கார் லௌகீகமான ஸ்ரேயஸும் சரி அது தவிர நம்ம ஆத்மோத்தாரணம் பண்ணி பரமமான ஸ்ரேயஸையும் கிடைக்கணுங்கிறது தான் ஆச்சாரியால் சேர்ந்து வேண்டின்னு இப்போ என்ன பண்ணுறார் தாயாரோட கண்ணை வந்து மதுகரி தேர்ட் லைனில் இருக்குது மதுகரி இஸ் அகெயின் வண்டுக்கு தான் மதுகரின்னு பேர் ஏன்னா மதுங்கிறது தேன் தேனை குடிக்கக்கூடிய வண்டு மாதிரி இருக்கா எப்படின்னா முக்தா முகுர் விததி வதனே முராரேஹே நெஞ்சில் வச்சுருக்கார் இல்லையா வக்ஷஸ்தலத்தில் அம்பாளுக்கு பார்க்கணுன்னா எப்படி கழுத்து இப்படி திருப்பி பார்க்க முடியாது ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடும் அதனால் இப்படி மேலே இப்படி பார்க்குறலாம் எங்கேயாவது தெரியறதா ஆஜானுபாவாக நிற்கிறாரேன் மேலே ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாத்திரம்தான் தெரியறது அம்பாளுக்கு எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி இருக்கா மலர்ந்த தாமரை மகோத்பலம் இந்த மலர்ந்த தாமரை மகோத்பலம் இந்த இடத்துல வந்து உத்பலம்னாலே நீலத்தாமரை ப்ளூ லிலின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கான் பெருமாளோட வதனம் இங்கேருந்து பார்க்கணும்னு ஆசை ஆனால் இப்படி பார்த்தா கொஞ்சம் நன்னா இல்லையோ இல்லையோ யாராவது பார்த்துட்டா ஆனாலும் பார்க்கணும்னு இருக்குது ஏன்னா பிரேமத்ரபா பிரணிஹிதானி ஒரு பக்கம் பிரேமை பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு பிரேமை இன்னொரு பக்கம் த்ரபானா ஒரு ஷைனஸ் அந்த காலத்து ஸ்திரீயோ இல்லையோ அதனால் அதனால தான் அந்த ரெண்டு வார்த்தை கிளியராக போட்டுவிட்டார் ஏன்னா அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்காதுன்னு ஆச்சாரியர்களுக்கு அன்றைக்கே தெரியும் ஒரு சுவாபாவிகமான ஒரு ஷைனஸ் எப்படி பார்க்கறது இப்படி பார்க்குறா அதுக்குள்ளே ஷைனஸ் வந்து விடுறது குனிஞ்சு விடுறா திருப்பியும் பார்க்குறா திருப்பியும் குனியறா யாராவது பார்த்துருவாளோ வச்சோ பரவாயில்ல நம்மளுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த மாதிரி மேலே கீழே அவளோட கண் போயிட்டு 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 வந்துட்டுருக்கான் இந்த ரெண்டு கண் கதாகதானி இந்த ஆச்சாரியல் சொல்கிற வாக்கு நான் சொல்லலை நன் ஆஃப் திஸ் இஸ் மை இமேஜினேஷன் ஆச்சாரியோட இமேஜினேஷன் கதாகதானி இங்கேந்து போகிறது இப்படி வருது திருப்பியும் போகிறது திருப்பியும் வருது திருப்பியும் போகிறது திருப்பியும் வருது ஸோ அந்த கண்ணங்கரேல்னு போயிட்டு போயிட்டு வரும்போது என்னாகிறதுனா திருஷோஹோ மாலா ஒரு மாலை சுவாமியோட நெஞ்சில் ஒரு மாலை கண்ணங்கரேல்னு ஏதோ பிளாக்
இப்பெல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறோமே பிளாக் அகேட் பீட்ஸ் என்னெல்லாமோ சொல்கிறோம் அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸில் மாலைகள் வருது இல்லையா அது மாதிரி பிளாக் தள தளன்னு இருக்கக்கூடிய பிளாக் மாலை மாதிரி பெருமாளோட செஸ்டில் இருக்கான் அப்படின்னு இதில் ஒரு வர்ணனை அடுத்த ஸ்லோகத்தில் ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகம் அவ்வளோ அழகாக இருக்கா அதே கொஞ்சம் நேரம் இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு தோணும் மேபி அதனால தானும் ஆச்சாரியால் அப்படி போட்டார் நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம் ஒரு பக்கம் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னோன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை ரெண்டு வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணுறத அதே அந்த ஐடியாவை நினச்சிப்போமோ இல்லையோ மனசில் அம்பாள் இப்படி பார்க்குறா கீழே பார்க்குறா ஸோ அது ஒரு அதுவே ஒரு தியானத்தில் கொண்டு போய் விட்டுடும் அதனால தான் பரம கருணை ஆச்சாரியாளுக்கு அடுத்தது ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்தம் அனிமேஷம் அனங்கதந்திரம் ஆகேகரஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம் பூத்யை பவேன் மம புஜங்க ஷயாங்க நாயாக ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் பெருமாள் தமால விரக்ஷம் பெரிய ஒரு விரக்ஷம் மாதிரி ஆஜானுபாவாக நின்றுட்டுருக்கார் அப்படின்னு வர்ணனை செகண்ட் ஸ்லோகத்தில் அம்பாள் வக்ஷஸ்தலத்தில் உட்காந்துண்டு பெருமாளை பார்க்குறான்னு வர்ணனை தேர்ட் ஸ்லோகத்தில் புஜங்க ஷயாங்க நாயாக அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார் புஜங்க ஷயாங்கன்ங்கிறது பெருமாள் புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தம் பாம்பு மேலே படுத்துன்னு இருக்கக்கூடிய பெருமாளுடைய கான்சார்ட் அப்படின்னு அம்பாள் அட்ரஸ் பண்ணுறார் ஸோ நம்ம அந்த சீனை இப்போ விஷுவலைஸ் பண்ணணும் பாம்பு மேலே படுத்துட்டு பெருமாள் ஆமீலி தாட்சம் கண்ணை வந்து முடின்றிருக்கார் தாயார் கால் பக்கத்தில் உட்காந்து கால் அமுத்தி விட்டுருக்கா பெருமாளை ஆஜானு பாகு இங்கேருந்து அங்கே வர இப்படி எட்டி பார்த்தாலும் தெரியாது அந்த மாதிரி படுத்துட்டுருக்கார் நான் தாயாருக்கு என்னென்னா இப்போ அவர் கண்ணை முடின்னு தான் இருக்கார் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா தைரியமாகவே பார்க்கலாம் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் பார்த்தா அஷோ அவரும் பார்த்துருவாரோன்னு உடனே தலையை குனிஞ்சா இப்போ அப்படி இல்லை அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கார் நினச்சிட்டு இருக்கா அவர் எங்கே தூங்குறார் யோக நித்ரையிலேயே அவருக்கு எல்லாமே தெரியுமே ஸோ அழகாக பாதம் அமுத்தின்றே ஷீஸ் ட்ரைங் டு சி இருந்தாலும் பார்க்க முடியல ஆனால் அந்த பெருமாள் தூங்கின்னு இருக்கார் கண்ணை மூடி தூங்கலை கண்ணை மூடிண்டு அந்த தாமரை போன அந்த முகம் அந்த குண்டலங்கள் அந்த திலகம் அந்த கிரீட்டம் அப்படி ஜாஜ்வல்யமாக ஜுவலிக்கிறதாம் இப்படி படுத்துட்டுருக்கிற பெருமாளோட அந்த ஃபேஸோட அந்த லஸ்டர் இருக்கு இல்லையா அது தாயார் இப்படி எட்டி பார்க்குறா டக்குன்னு பார்க்க முடியலை அடுத்த க்ஷணம் மேலே பார்க்குறா ஆதிசேஷன் படம் விடுச்சு இப்படி எடுத்துட்டுருக்கேன் ஆதிசேஷனோட தலை பூரா ரத்னங்கள் அந்த ரத்னங்களில் பெருமாளோடு முகம் வந்து அப்படியே பல 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 பலன்னு ஜுவலிக்கிறது தான் இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஐடியாஸ் ஒரு கிரேட் போயட்னா நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டார் உள்ளுக்குள்ளே பின்னி விஷயங்கள் கொடுப்பார் நம்மளத இது இப்போ ஏதாவது நான் சொல்கிறேன்னா அது ஆச்சாரியால் குருதேவா பிருந்தோட அனுகிரகம்தான் அப்படியே அந்த ஜுவலிக்கிறதான் பெருமாளோட அந்த கண்ணை மூடின்னு இருக்கிற ஒரு கோலம் இருக்கே அது அவ்வளோ அழகாக இருக்குது முதா முகுந்தம் ஆனந்த கந்தம் அனிமேஷம் அனங்க தந்திரம் அனங்க தந்திரம்னா தாயாரோட கட்டாட்சம் பூரா அப்படி பிரேமேனால பிரேமே அப்படி சொட்டுறதான் பெருமாளை பார்த்து பார்த்து முகுந்தன் இந்த இடத்துலையும் பார்த்தேன்னா முதா முகுந்தம் ஆனந்த கந்தம் அந்த தம்மில் எவ்வளோ அழகாக சொல்கிறதுக்கே நம்மளுக்கு ஸ்லோகங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி பார்க்குறான்னா மேலே பார்த்துட்டு கீழே எப்படி பார்த்து விட்றா நல்ல வியூ கிடைக்கிறத கண்ணை கொட்டாமல் பார்க்குறா அவ்வளோ அழகாக இருக்காரே அச்சோ இப்படி ஒரு அழகா எப்படிலாம் வர்ணிச்சிருக்கா இவ்வளோ கரெக்ட் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு லக்ஷ்மி கடாட்சம் பெருமாள் ஏன் பெருமாளோட மூஞ்சி ஃபேஸ் இவ்வளோ அழகாக இருக்குது லக்ஷ்மி பார்த்துட்டே இருக்கானால அழகாக இருக்கு அவரோட அழகு அவரோட ஐஸ்வர்யம் அவரோட மெஜஸ்டி க்ளோரி பவர் எல்லாமே அதனால்தான் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் போட்டார் எல்லா இடத்துலையும் அம்பாள் ஒரு வாட்டி கண்ணை பார்த்துட்றா இப்படி பின்ன எப்படி ஒவ்வொரு இடம் எப்படி இருக்கும் அம்பாள் பார்த்தாச்சு ஃபுல்லாக அனிமேஷம் கண்ணை திறந்துட்டே பார்க்குறாளாம்
அடுத்ததுல ஆகேகர ஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம் அதுக்குள்ள பெருமாளுக்கு தெரியறது தயார் பார்க்கறான்ட்டு ஒரு மாதிரி முதா ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்பா எனக்கு தெரியும் ஐ நோ யூ ஆர் லுக்கிங் அட் மீ டோன்ட் திங்க் ஐ எம் அஸ்லீப் உடனே அம்பாள் கண்ணை கொஞ்சம் குறுகிண்டு விடுறா சரி இப்படி மொட்டை மொட்டையாக பார்க்கப்படாது கொஞ்சம் லைட்டாக அந்த இமைகள் லைட்டாக முடிண்டு இந்த பாவத்தினால் எவ்வளோ விதமான ஒரு பாவம் ஆச்சாரியால் எப்படியெல்லாம் அதை பிரகடனம் பண்ணியிருக்கார் இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஸ்லோகா அட் ஆல் இந்த பாவத்தை அனுபவித்து அனுபவித்து நம்ம பாராயணம் பண்ணினா ஒரு ஸ்லோகம் பாராயணம் பண்ணினாலும் போகும் பாவத்தோட அர்த்தத்தோடு தெரிஞ்சிடும் அதனால தான் நான் கொஞ்சம் நிதானமாகவே போகிறேன் பூத்தியை பவேன் மம புஜங்க ஷயாங்க நாயாக பூத்தியனா எல்லா விதமான ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசை தீர பார்த்துட்டே இருக்காளாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபஸ்ட்டு மூணு ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் தாயாரோட கண்ணை வந்து அந்த கரும் வண்டு அதுக்கு தான் ரொம்ப மூணு ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்கார் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக மூணாவதில் அவ்வளோ இல்லை ஒரே ஐடியாவை மகான்கள் திருப்பி திருப்பி சொல்ல மாட்டான் அப்படி சொல்கிறான்னா தெர் இஸ் சம்திங் அதில் ஏதோ இருக்குது தெர் இஸ் அ பசில் இன் நெட் ஃபைண்ட் அவுட் தான் அர்த்தம் வண்டுக்கு ஷட்பதின்னு பேர் ஆறு கால் வண்டு ஷட்பதிங்கிற வார்த்தை இந்த வண்டுங்கிற சிமிலின்னு சொல்லுவா உப்புமை ஆச்சாரியால் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறார் ஷட்பதி ஸ்தோத்திரம்னே பண்ணியிருக்கார் சுப்பிரமணிய புஜங்கத்துலேயும் சொல்லியிருக்கார் மனஷட்பதோமே பவக்லேஷத்துப்தா சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாத பத்மை என்னோடய மனசுங்கிறது வண்டு மாதிரி அங்கேயும் அங்கேயும் போய் 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 அலைஞ்சு அலைஞ்சு சம்சாரத்தில் அலைஞ்சு ரொம்ப 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 தளர்ந்து போயாச்சு பவக்லேஷ தப்தா அதனால் முருகா ஒன்று இனி கிருத்திகை அது ஸ்லோகம் எப்படி வந்தது எனக்கே தெரியல முருகனோட அருள் தான் மனக்லேஷ பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாத பத்மே உன்னோட பாத பத்மம் இருக்கு இல்லையா தாமரை போன்ற பாதங்கள் அதில் என்னோட மனசுங்கிறது வண்டு மாதிரி வந்து அங்கேயே உட்காரட்டும் சதா மோதத்தான் ஸோ அந்த ஷட்பதிங்கிறதே ஆச்சாரியால் ரொம்ப அழகாக அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சௌந்தர்ய லஹரியிலே வரும் மனசு எப்படி நம்ம பெருமாளையோ பகவானை நோக்கி நோக்கி போகணுங்கிறதுக்கு தான் தாயார் நம்மளுக்கு இருந்து காமிக்கிற ஒரு ஜீவன் இந்த இடத்துல தாயார் நம்ம ஒரு ஜீவனாக புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு பிரதிநிதியாக எப்போ பாரு நீ என்னத்துக்கு ஆசைப்படணும் பெருமாளை பார்க்க ஆசைப்படு பகவானை பற்றி நினைக்க ஆசைப்படு பகவானோட ஸ்லோகங்களை சொல்கிறதுக்கு ஆசைப்படு உன் மனசு அங்கேயும் வண்டு மாதிரி அலையப்பாய விடாத அலைஞ்சுக்கோ ஆனால் சத்சங்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வா பகவானோட ஃபேஸை பார்க்குறதுக்கு போயிட்டு போயிட்டு வா அதுக்கு ஆசைப்படுங்கிறது தாயாரோட கண்ணை அதுவும் சொல்லி கொடுக்கறது பக்திங்கிற பொரு செல்வத்தையும் ஊட்டி ஊட்டி கொடுக்கறது அதெல்லாம் உள்ளர்த்தங்கள் ஸோ அது தோணித்து சொல்லணும்ன்ட்டு அடுத்தது ஸ்லோகா நம்பர் 4 பாஹ்வந்தரே மதுஜிதா ஸ்ருதகௌஸ்துபேயா ஹாராவளீவ ஹரிநீலமயி விபாதி காமப்ரதா பகவதோபி கடாட்சமாலா கல்யாணமாவஹதுமே கமலாலயாயாஹ ஒவ்வொரு ஸ்லோகத்தோட எண்டிங்கில் தாயாரோட ஒரு அழகான பேரை சொல்லுவர் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் புஜங்க ஷயாங்கனாயாக இந்த ஸ்லோகத்தில் கமலாலயாயாக கமலாலயேன்னு தானே தாயார் நிறைய சொல்லுவோம் தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவள் பெருமாளுக்கு மதுஜிதா ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாளோட பேரும் மாறும் தாயாரோட பேரும் மாறும் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் முகுந்தன்னு கூப்பிட்டார் இந்த வாட்டி மதுஜிதா மதுங்கிற அசுரனை கொன்ற பெருமாள் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஃபைனலாக அந்த வண்டுங்கிறத வச்சு வேற ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கிறார் கல்யாண மாவகத்துமே கமலாலயாயாக எனக்கு தாயார் கமலாலயாயாக எப்போவுமே கல்யாண மாவத்து கல்யாணம் சகேன் மங்களம் ஒவ்வொரு இதுலேயும் இதே தான் பிரார்த்தனை எவ்ரி திங் அவருக்கே தோணியிருக்கும் தாயார் எப்போ பார்த்தாலும் பெருமாளே பார்த்துட்டுருக்காளே கொஞ்சம் எங்களையும் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகள் பார்த்தோம்னா அப்படி தான் அப்பா அம்மா பேசிகிட்டே இருந்தால் வந்து பர்சிஸ்டண்ட்டாக நேக் பண்ணிகிட்டே இருக்கும் பா பா மா மா இப்படியே தான் பண்ணிகிட்டே இருக்கும் நிறுத்தவே மாட்டா நீங்கள் என்ன பண்ணுறீளோ அதை நிறுத்தி அவளை பார்த்து அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவளோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது வரை அவள் அது பண்ணிகிட்டு இருப்பாள்
ஸோ ஆச்சாரியல் இந்த இடத்துல நம்மளும் அப்படி இருக்கணும். இந்த பகவத் விஷயத்தில் அப்படி தான், சின்ன குழந்தை மாதிரி பிடுங்கின்ண்டே இருக்கணும். நம்ம எந்த உபாசனா மூர்த்தி வச்சுருக்கோமோ அதை தாயாவோ தாயா பார்க்கறது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு பாவம். அந்த மாதிரி பார்த்து எப்போ பார்த்தாலும் பிடுங்கின்ண்டே இருக்கணும். ஏன்னா இட் இஸ் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அஸ், ரைட்? தாய் எப்போவுமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டார், நெவர். ஸோ அந்த மாதிரி பாவத்துலேயும் பண்ணியிருக்கார் நம்ம நினச்சிக்கலாம். இதில் எப்படி இருக்கானா, அகெயின் கட்டாட்ச மாலா, தாயாரோட கண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டாட்ச மாலை மாதிரி இருக்கான். ஆனால் எப்படி, எந்த கலர் மாலை? போன வாட்டி என்ன சொன்னார், பிளாக் கலராக இருக்குது, இப்போ கலரை மாற்றிட்டார். பாஹ்வந்தரே மதுஜிதா ஸ்ருத கௌஸ்து பேயா. பாஹ்வந்தரேனா பெருமாளோட விஷாலமான வக்ஷஸ்தலம், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட், இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது ஜம்முன்னு. அதில் கௌஸ்துப மணி வேறு ஏற்கனவே பிரகாஷிக்கிறது. கௌஸ்துபம் ப்ளூ சஃபேர்னு சொல்லுவாள், ஜம்முன்னு அது பிரகாஷிச்சுட்டுருக்கு தலை தலை தலைன்னு. அதில் தாயாரோட கண் நம்ம தான் முன்னாடி சொன்னோமே, சுற்றி சுற்றி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குன்னா, ஹாராவளிவ, ஒரு பெரிய கார்லண்ட் மாதிரி. என்ன கலர் ஸ்டோன்ஸ் இந்த வாட்டி? ஹரி நீலமயி. அகெயின் அந்த ப்ளூ நடுவில் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இன்னொரு கலரான ப்ளூ ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ப்ளூ ஸ்டோன்ஸ் மாதிரி. ஏன்னா ப்ரீவியஸ் இதுலேயும் சொல்லியிருக்கேன், நீலோத்பல புஷ்பம் மாதிரி தாயாரோட கண் மாறுறது அந்த ஷைனஸ் வரும்போது. நீலோத்பல புஷ்பம்னா லைட் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர், ப்ளூ லிலியோட. நெக்ஸ்ட் டைம் யூ சீ அ பாண்ட் ஃபுல் ஆஃப் ப்ளூ லிலிஸ், பி ஷுர் டு ஸ்டாப் ஃபார் அ மினிட் அண்ட் அட்மயர் தி கலர் அண்ட் திங்க் ஆஃப் அம்பாலோட கட்டாட்சம். நேச்சரில் இருக்கிற பெரும்பாலும் எல்லா பியூட்டிஃபுல் வஸ்தூஸ் பகவான் ஏன் படைச்சிருக்கார்னா, அந்த அழகு மூலியமாக நம்ம வந்து அவனை யோசிக்கணும். அதனால தான் கவிகள்லாம் அதை உபமானமாக கொடுக்குறான். நம்மளுக்கு புரியும், ஒரு தாமரை போன்ற முகம்னா நம்ம அதோடு நிறுத்திடக்கூடாது அந்த ஸ்லோகத்தை. நெக்ஸ்ட் டைம் ஒரு தாமரை பார்த்தோம்னா உடனே நம்ம மனசு பெருமாள்கிட்ட போகணும், கிருஷ்ணன்ட்டையோ பெருமாள்கிட்டையோ. அவள் பாதம் அப்படின்னு வர்ணிச்சிருக்காளே, கண் அப்படி வர்ணிச்சிருக்காளே, கையெல்லாம் அப்படி வர்ணிச்சிருக்கா. அந்த மாதிரி எவ்ரி திங் இன் நேச்சர், எவ்ரி திங் அரவுண்ட் யூ சப்போஸ் டு மென்ட் டு ட்ரா யுவர் மைண்ட் ஃப்ரம் அவுட் சைட் திங் டுவர்ட்ஸ் இன்சைட். பட் நம்ம அது ஒன்றுமே நம்ம பண்ணுறதில்லை. இப்போ நம்ம நயாகரா ஃபால்ஸே போகிறோம்னா உடனே செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோமே தவிர, இவ்வளோ மெஜஸ்டிக்கான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே எப்படி சிருஷ்டி ஆச்சு, யார் சிருஷ்டிச்சிருப்பா? லுக் அட் தி, அதோட அந்த தண்ணி வரக்கூடிய வேகம். நயாகரா ஃபால்ஸ்னையே சொல்லணும், ஹிமாலயத்தை போய் பார்க்குறோம் வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற அந்த கங்கை வரக்கூடிய வேகம், ஒவ்வொரு இடத்துலையும் அவளுக்கு ஒவ்வொரு கலர், எவ்வளோ வித்தே, ஹவு குட் இட் பி பாசிபிள்? இவ்வளோ கலர்ஸ் கேன் வாட்டர், வாட்டர் இஸ் சப்போஸ் டு பி த மோஸ்ட் கலர்லெஸ் திங். சயின்ஸ் எடுத்தோம்னா வாட்டருக்கு கலர் இல்லை தான் சொல்லுவாள். நீங்கள் அந்த ஹரித்வார்லேருந்து மேலே கங்கோத்ரி யமுனோத்ரி அந்த சார் தாம் சொல்கிறாலே, அங்கே போய் பார்த்தோம்னா அஞ்சாறு ஸ்ட்ரீம்ஸாக கங்கை வருவாள், அலகநந்தா பாகீரதி மந்தாகினி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும் அண்ட் கிறிஸ்டல் கிளியர். கலர்னால் மடி வாட்டர்ஸ் கூட நால கூடி கலரை சொல்லலாம், அப்படி இல்லை, இவ்வளோ கலர்ஸ் இருக்க முடியுமா? பரமேஸ்வரன் தலையிலேருந்து அப்படி அடிச்சுட்டு வராளே, எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ ஒரு கிறிஸ்டாலிட்டி, எவ்வளோ அது தண்ணியை தொட்டாலே அந்த அதை ஸ்படிகம் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்திங்க நேச்சர். அதனால தான் ஆச்சாரியால் மாதிரி மகான்கள் கவிகள் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரி இருக்கடா பாருடா, இதை பாருடா, இதை பாருடான்னு. ஹரிநீலமயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கட்டாட்சமாலா கல்யாண மாவகத்துமே கமலாலயாயாக. அடுத்தது வேற விதமாக வர்ணிக்கிறார், காலாம்புதாலி லலிதோ ரசிகைட பாரே தாராதரே ஸ்புரதியா தடிதங்கனேவா. விஜயஸ்ரீன்னு இந்த ராகத்துக்கு பேர். இந்த ராகமெல்லாம் நான் கேட்டதே கிடையாது, டிஃபால்ட் தே ஆர் நாட் வெரி காமன் ராகாஸ், அதனால தான் பாகேஸ்ரீ கூட நம்ம கேட்டிருப்போம். ப்ரீவியஸ் ஸ்லோகம் வாஸ் பாகேஸ்ரீ, விஜயஸ்ரீ, கலாஸ்ரீ எல்லாம் கேட்டிருக்கவே மாட்டோம். காலாம்புதாலி லலிதோரசி கைட்டபாரேஹே லாஸ்ட் பேராகிராஃபில், பத்ராணி மே திசத்து பார்கவநந்தனாயாக. பார்கவநந்தனாயாக, பார்கவின்னு மகாலட்சுமிக்கு ஒரு பேர் இருக்குது, பிருகு மகர்ஷிக்கு பிறந்தா. ஸோ பிருகு மகர்ஷியோடு பொண்ணாக இருக்கக்கூடிய பார்கவநந்தனாயாக அவள் பத்ராணி மே திசத்து. பத்ரம்னா அகெயின் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாப தேவான்னு வேதம் சொல்கிறதோ இல்லையோ, எல்லாம் நல்ல விஷயங்களே, எவ்ரி திங் குட், எவ்ரி திங் ஃபார்ச்சூன், எல்லாமே நல்லதாக கொடுக்கட்டும்ன்ட்டு.
ஆச்சாரிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டதானோ பிற்காலத்தில் முத்துசாமி தீட்சிதர் நிறைய ஆச்சாரியர்களோட ஸ்லோகத்துலேருந்து எடுத்து எடுத்து தன்னோட கிருதிகளில் அங்கங்கே ஒரு ஒரு கொடி கட்டிருப்பார். ஏன்னா தீட்சிதரும் முழு முழு அத்வைத வேதாந்தம். அவரோட ஒர்க்ஸில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஆச்சாரியால் பண்ணின மொத்த அத்வைத்தத்தை அப்படியே கிறிஸ்டலைஸ் பண்ணி கிருதிகளாக கொடுத்தவர் முத்துசாமி தீட்சிதர். அவர் அகெயின் பத்ராணி வேதி சுத்தும் போது ஞாபகம் வந்தது. மங்கள கைசிக்கின்னு ஒரு ரொம்ப ரேர் ராகம். அந்த ராகத்தில் அவர் மகாலட்சுமி பற்றி ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். ஸ்ரீ பார்கவே ஒரு மாதிரி இருக்கும் அந்த கீர்த்தனை. பத்ரம் மே தீஷது ஸ்ரீரங்க தாமேஸ்வரி கரேசா. அந்த கிளைடிங் டுவர்ட்ஸ் செட் அவன் அம்பாலோட கட்டாட்சத்தோட மூமெண்ட்டே சொல்கிற மாதிரி இருக்கும். இதே லைன் அங்கே போட்டிருக்கார். பார்கவி பத்ரம் மே திசத்து, அதே தான் ஆச்சாரியால் சொல்கிறார். பத்ராணி மே திசத்து பார்கவநந்தனாயாக. இந்த இதில் எப்படின்னா, மகனீய மூர்த்திகி தாயாரோட ரூபம் வந்து இன்னும் ரூபத்தை இன்னும் அவர் வர்ணிக்கவே ஆரம்பிக்கலை, கண்ணோடு தான் நிறுத்தியிருக்கார். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் அற்புதமாக இருக்குது. ஏன்னா மாதுஹு சமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்தி. இந்த இடத்துல மேபி ஃபார் த ஃபஸ்ட் டைம் மாதுஹு சமஸ்த ஜகதாம் திருப்பி திருப்பி அந்த சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கார் இல்லையா, தாயாரை வாமா வாமா மங்களத்தை கூடன்னு. இந்த இடத்துல எதை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு பெருமாளை தான் சொன்னார் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில். இதில் டைரக்ட் அட்ரஸ் மாதுஹு சமஸ்த ஜகதாம், நீ எல்லா உலகுக்கும் தாயல்லவோ, அதனால எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எமோஷ்னல் அப்பீலையும் சேர்த்து கொடுக்குற. ப்ரேயர் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வென் யுவர் எமோஷன்ஸ் கெட் இன் டு இட். உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட, யாரோ ஸ்லோகம் பண்ணியிருக்கா நம்ம படிக்கிறோம் இது படித்தா நல்லதுன்னு இல்லாமல், உங்களோட லைஃப் அண்ட் சோல் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் நான் வேண்டிக்கிறேமேன்னு உங்களோட அந்த பிராணசக்தியும் சேர்ந்து அப்பீல் பண்ணும்போது ப்ரேயர் ஆல்வேஸ் பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, பெருமாளோட வக்ஷஸ்தலம் அப்படி விரிந்த மார்பு, பரந்த மார்பு, மெஜஸ்டிக்னால் அப்படி ஒரு மெஜஸ்டி, ஒரு ஸ்ட்ரெங்க்த் என்ன அந்த மார்புக்கு ஸ்ட்ரெங்க்த் எப்படின்னா, எவ்வளோ மகான்கள் வர்ணிச்சிருப்பாத. அது எப்படி இருக்குன்னா டார்க் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குது. காலாம்புதாலி லலிதோரசி கைட்டபாரேஹே, உரசினா செஸ்ட்டுன்னு அர்த்தம், காலாம்புதாலினா டார்க் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கான். அதில் தாயார் தங்கமயமாக ஜுவலிச்சுன்ருக்கா, தங்க ரேகை மாதிரி ஜுவலிச்சுன்ருக்கா. எப்படி இருக்குன்னா, அது தாராதரே ஸ்புரத்தியா தடிதங்கனேவ. தடிதங்கனாங்கிறது லைட்னிங். இந்த மழை காலத்தில் பார்த்தோம்னா அப்படியே நீருண்ட மேகம் கண்ணங்கரையில்னு இருக்கும்போது ஒரு லைட்னிங் ஃப்ளாஷ் வந்தால் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஃபார் 1 செகண்ட் இட் இஸ் ஸோ பிரைட் தட் அதோட அந்த பிரைட்னஸும் அதோட அந்த ஜுவலிப்பும் அந்த சுற்றி இருக்கிற அந்த டார்க் மேகத்தில் அது எவ்வளோ ஹைலைட்டடாக காமிக்கிறது. அது ரொம்ப அந்த ஒரு 1/2 செகண்டுக்கு தான் இட் வில் அந்த லைட்னிங் ஃப்ளாஷ் இருக்கும். பட் அந்த 1/2 செகண்ட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அதை வந்து இங்கே பெருமாளும் தாயாருமாக சொல்கிறார். எவ்வளோ சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ், ஆனால் எவ்வளோ ஒரு அழகு, யாராலே இப்படி யோசிக்க முடியுமா? பத்ராணி மே திசத்து பார்கவ நந்தனாயாக. இதில் உள்ளர்த்தம் ஒன்று அடங்கி கிடக்கு. சுத்தி இருட்டு, அதில் அம்பாள் வந்து ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஒரு இப்படி வரா. ஸோ எப்படின்னா, நம்ம எப்படி புரிஞ்சுட்டுருக்கணும், நம்ம கான்டெக்ஸ்டில் நம்ம மனசு பூரா அஜ்ஞானம் இங்கே இருட்டுனால சூழப்பட்டிருக்கு. அவளை வேண்டினோன்னா 1/2 செகண்ட் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் நாலேஜ், ஒரு ஞானம் வரத்துக்கு 1/2 செகண்ட் தான் அது. அவள் நினச்சானா அவள் 1/2 செகண்டில் அந்த ஞானம்ங்கிற ஸ்ரீயும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு இங்கே வந்து சொல்லாமல் சொல்கிறார் ஆச்சாரியாள். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் 6th. பிராப்தம் பதம் பிரதமத கலுயத் பிரபாவாத்
मांगल्य भाजी मधुमाथिनि मन्मथेन मय्यापते तदिह मन्थरमीक्षणार्थं मंदालसं च मकरालय कन्यकायाः। प्राप्तं पदं प्रथमतः खलु यत् प्रभावात् मांगल्यभाजे मधुमाथिनि मन्मथेन मय्यापते तदिह मन्थरमीक्षणार्थं मन्दालसं च मकरालय कन्यकायाः। अगेन रागमनाल पाड़ी कामचे रागेश्री अप्पडीन अंद रागत्तुक्कु पेरु मकरालय कन्यकायाः। இப்போ எப்படி அட்ரஸ் பண்ணுற, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாமாவை சொல்லி தாயாரை கூப்பிடுற. மகராலயம்னா அகெயின் சாகரம், ஓஷனுக்கு பேர். அமிர்தாப்தி புத்திரீம்னு பின்னாடி சொல்ல போகிறார். பிராப்தம் பதம் பிரதமதா கலுயத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன. இந்த இடத்துல மன்மதன் பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வருது. தாயாரோட கட்டாட்சத்தினால மன்மதனுக்கு பவர் ஜாஸ்தி ஆகிறது. தட் இஸ் வாட் அம்பாளோட தாயாரோட அனுகிரகத்தினால மன்மதன் பெருமாள்கிட்ட ரொம்ப கிட்டக்க போய் அப்படியே பிடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி வருதான். பெருமாள் மகா யோகி, யோகி நாராயணன் தான் சொல்லுவோம். சிவன் எப்படி யோகியன், வெளியில் என்னமோ அஜானுபவா சர்வாலங்கார பூஷிதையா அப்படி இருக்காரே தவிர மனசில் யோகி. அதனால தானே கிருஷ்ணனே யோகின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு யோகியோட மனசை குடி மன்மதனால் போய் அதை வந்து சலனப்படுத்த முடியறதுனா மன்மதனுக்கு பவர் கிடைச்சதே வந்து லக்ஷ்மி தேவியோட அனுகிரகத்தினாலேன்னு ஒரு ஐடியா சொல்கிறார். சாதாரணமாக பின்ன சௌந்தர்ய லஹரின்னு பெரிய மகா கிரந்தத்தில் சொல்லும்போது மன்மதனோட ரெஃபரன்ஸ் யூஸ்வலி சாக்த சம்பிரதாயத்தில் தான் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸ்ரீ வித்யா உபாசனையில் மன்மதனும் ஒரு மந்திர திருஷ்டா. மன்மதனுக்கும் பராசக்தியோட அருள் இருக்குங்கிறது சௌந்தர்ய லஹரியில் ரெண்டு மூணு இடத்துல ஆச்சாரியாலே சொல்ல போகிறார். தனுஷ் பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாஹா வசந்த சாமந்தோங்கிற ஸ்லோகத்தில் மன்மதனுக்கு ரூபமே கிடையாது, கருவிகளும் கிடையாது, புஷ்ப பானம். He does not have any weapons even worth mentioning. ஒரு ப்ராப்பரான போ ஆரோ கூட கிடையாது. இருந்தாலும் இன்னவர அன்னையிலேருந்து இன்னவர உலகத்தையே ஆட்டி படைச்சுட்டுருக்கான்னா அவனுக்கு அந்த பூர்ண அனுகிரகம் பராசக்தியோட கட்டாட்சத்தினால, பராசக்தியோட உபாசனால, பராசக்தியோட கட்டாட்சம் கிடச்சி பூர்ண அனுகிரகத்தினால தான் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன்ஸ் ஈவன் டுடே. அந்த ஐடியா பின்னாடி விவரமாக சொல்லக்கூடிய ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்திலையும் தாயாரோட கட்டாட்சத்துக்கும் அதே பெருமையை கொடுக்குறார். அப்படியே பெருமாளை இழுத்து லக்ஷ்மி தேவியிட்ட உட்காத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மன்மதனுக்கு வந்ததே அதனால தான். பிராப்தம் பதம் பிரதமதா, முதல்லே போய் அவன் பிடிச்சுட்டு விட்டானா. மதுமாதினி மன்மதேன, மதுமாதினிங்கிறது பெருமாளை சொல்லக்கூடிய இடம். அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல் ஈச் ஸ்லோகத்தில் தாயாரோட கட்டாட்சத்தோட பவரை ஒரு படி மேலே ஒரு படி மேலே ஒரு படி மேலே என்னெல்லாம் தருங்கிறது வர்ணிச்சுண்டே வரார். இந்த ஸ்லோகத்தில் எப்படி வேண்டிக்கிறார்னா, மை ஆபத்தேத், அது என் மேலே வந்து விழட்டும், லெட் இட் ஜஸ்ட் ஃபால் அப்பான் மீ, ஈவன் கேஷுவலி இஸ் ஃபைன். நீ எங்கேயோ பார்த்துட்டு போயிட்டே இரு, பரவாயில்ல, நாங்கள் வழியில் எங்கேயோ நின்றுட்டுருப்பேன் ஒரு அரை செகண்ட். அப்படி இப்போ நம்ம ரோட்டில் போயின்னு இருப்போம், ஏதோ தெரியாமல் ஒரு கல்லை மிதிக்கிறோம் பாருங்கள், எதுவும் பேசின்னு போவோம் மொபைலில், டக்குன்னு கல்லை மிதிச்சுட்டு அப்படின்னு திரும்புவேன். அந்த மாதிரி நான் ஒரு கல்லுன்னு நினச்சிக்கோ, எங்கேயோ பார்த்துன்னு போகும்போது ஒரு அரை செகண்ட் என் மேலே மிதிச்சுட்டு போயேன். அரை செகண்ட் கூட வேண்டாம், அவ்வளோ கூட வேண்டவே வேண்டாம். உன் கடாட்சம் காலரை செகண்ட் ஃப்ராக்ஷன் தௌசண்ட்த்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் என் மேலே பார்க்க மாட்டேன், என் மேலே வந்து விழாதா அப்படின்னு அந்த கட்டாட்சத்தையே கேட்குற. தாயார் ஒன்றும் பார்க்குற மாதிரி தெரியல,
आना डेरक्टा अंत कटाक्ष अड्रस् पड़ो ए मेल कुछ वह वि ना दा और अल्टे अंजु श्लोक आयाचु कनकदार मुड़क ऐर आनो हाफ मुड़े अब मई आपते अवलो पदिजी नम एद श्लोक पड़ी आचार्य भिक्षा की पोनार निकन कुछ कद अद्क मेल अलोक एव्वो वे वेल सूमा चल नम्बर यार पाल यार और श्लोक अनुभवीटा अंत प्रापर मनोभवते वे यार रोम सन्ोषम अदालुभव कमे अब नैचिटेन महान श्लोकते कुछ निधान पापो अत श्लोकम सेवंत विश्वामरेंद्र पदविभ्रम दान दक्षम आनंद हेतुरधिकम मुरविद्विशोपि इवलो दूर अंत सगुण मूर्ति महालक्ष्मी सोलिंड वर ना मुन्नाडी चोन्ना मारी दुर्मद स्थापन नरिया मनसे इळुत्तु नम्म सात्विकमान उपासनैल निरुत्तनो अदुदा आचार्यलोड वन आफ द मेन गोल्स स्वात्विकमान इप्पो नम्म वेरे ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்கேந்து ஒருத்தனை இழுத்துன்னு வரணும்னா இந்த இடத்துல இன்னொன்னு நம்ம வந்து இஃப் ஈக்குவலி இஃப் நாட் மோர் ப்ளீசிங்கா நம்ம காமிச்சாதான் அதை விட்டு வருவோம் இப்போ ஒரு குழந்தை ஒரு கடைக்கு போறது ஒரு வஸ்து வேணும்னு சொல்றதுனா அங்கேந்து இழுத்துன்னு வரணும்னா யூ ஹேவ் டு என்டைஸ் தி சைல்ட் வித் சம்திங் எல்ஸ் விச் இட் வில் லைக் ஈவன் மோர் ஸோ அது மாதிரி ஆச்சாரியர் என்ன பண்ணுறார் பெருமாள் இருக்கா தாயார் இருக்கா நம்மளோட சனாதன தர்மத்தில் இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறதுக்காக இவ்வளோ மூர்த்திகள் காத்துன்ருக்கு நீங்கள் அங்கே இங்கே போய் ஏதோ துர்மதத்தில் போய் ஏன் விடறல ஏன்னா அந்த டைமில் புத்திசம் ஜெயினிசம் அப்புறம் நம்ம இந்து மதத்திலே துர்மதங்கள் சங்கர விஜயம் எடுத்து பார்த்தா தெரியும் அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப் எல்லாம் ஆபாசமாக இருக்கும் கேட்க ஸோ அதை விட்டு இங்கே வாங்கோ ரெடியாக காத்துன்ருக்கா என்ன தருவா உனக்கு வேணும்னா விஸ்வாமரேந்திர பத விப்ரம தான தக்ஷம் தான தக்ஷம்னா கொடுக்கறதுல வலிமை பெற்றவா என்னத்தை கொடுப்பா நீ நினச்ச மாத்திரத்துக்கு உனக்கு இந்திர பதவியே கிடைக்கும் அந்த மாதிரி இவ காத்துன்ருக்கா வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் சம்டைம்ஸ் அமைஞ்சிருக்குன்னு தோணும் ஆனந்த ஹேத்துர் அதிகம் முரவித்விஷோபி பெருமாளுக்கு குடி ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாட்சமாக இருக்கு இல்லையா அந்த கட்டாட்சத்தை ஈஷன் நிஷீதத்துமை க்ஷணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் நீ ஃபுல் கண்ணை திறந்து என்னையே பார்க்கணும்லாம் கூட இல்லை இந்த கண் ஓரத்தில் 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 ஒரே ஒரு இமே வச்சுட்டு இப்படி அப்படி தட் இஸ் ஆல்சோ அது அது கூட அவ்வளோ கூட வேண்டாம் ஈக்ஷணார்த்தம் அது அதால் ஈஷன் நிஷீதத்து இத்தினூண்டு ஒரு அட்டாமிக் சைஸுக்கு என்ன பார்த்தா கூட போகும் அதுவே வந்து இந்திர பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு இப்போ இந்திரனுக்கே அப்படி தான் ஆச்சு அவனுக்கு சாபத்தினால இந்திர பதவி போய் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியோட அனுகிரகத்தினால் இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய சரித்திரம் இந்திர ஸ்துதினே ரொம்ப நல்லா இருக்கும் இந்திரன் பண்ணின ஸ்துதி எல்லாம் திருப்பி அவனுக்கு ராஜ்யம் கிடச்ச அப்புறம் திருப்பி அவனுக்கு பட்டாபிஷேகமாய் லக்ஷ்மி தேவி மேலே ஸ்தோத்திரம் பண்ணுறார் அம்மா உன்னோட அனுகிரகத்தினால தானே எனக்கு போன ராஜ்யமே திருப்பி கிடச்சி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்லோகம் அதை ரெஃபர் பண்ணுறாரோ என்னமோ இந்த இடத்துல இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாகா இந்த லாஸ்ட் லைனே நம்ம திருப்பி திருப்பி சொல்லலாம் போல இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதோட வேர்ட்ஸ் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாகா தாயாருக்கு இந்திராங்கிற பேர் அந்த பேர் அழகாக எடுத்துட்டு இந்தீவரோதர சகோதரம் உன்னோட கடாட்சம் கண் எப்படி இருக்குன்னா முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன ஒரு இடத்துல வர்ணித்தார் இந்தீவரம்னு சகேன் இட் இஸ் அ ப்ளூ லோட்டஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் ரெண்டு இடத்துல ஆச்சாரியால் சொன்னாலும் விதம் விதமாக சொல்கிறார் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் ப்ளூ லோட்டஸ் மாதிரி கொஞ்சம் மூடி இருக்குது கருணை அந்த பாவத்தினால இந்த இடத்துல இந்தீவரோதர சகோதரம் உன்னோட கடாட்சம் எப்படி ஹி டசன் சே டைரக்ட்லி ப்ளூ லோட்டஸ் மாதிரியே ப்ளூ லோட்டஸ் தான் உன்னோடதுன்னு சொல்லலை ப்ளூ லோட்டஸ்க்கு சகோதரம் ப்ளூ லோட்டஸோடு சேர்ந்து பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் ப்ளூ லோட்டஸோடையும் அழகாக இருக்குது அப்படின்னு அந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஐடியாஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது பாருங்கள் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாகா அடுத்தது முக்கியமான ஸ்லோகங்கள் இனிமேல் தான் எல்லா ஸ்லோகமே முக்கியம்தான் இத்தனை நேரம் வர்ணித்தார்
அடுத்ததுல எப்படின்னா தத்யா தயானுபவனோ திரவிணாம்பு தாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிஷௌ விஷன்னே. ரொம்ப உருக்கமான ஒரு ஸ்லோகம். த சென்ட்ரல் ஸ்லோகா ஆஃப் கனகதாரா ஸ்லோகா ஸ்லோகம்னு கூட சொல்லலாம். ஆச்சாரியால் கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணத்துக்குடி ஒரு ஸ்டோரி இருந்தது இல்லையா, அந்த ஸ்டோரிக்கே இது ஒரு இன்டர்னல் எவிடன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. இந்த ஸ்லோகம் மாத்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கோ. தத்யாத் தயானுபவனோ திரவிணாம்பு தாராம் தத்யாத் தயானுபவனோ திரவிணாம்பு தாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிஷௌ விஷன்னே. துஷ்கர்ம கர்மம் அபனீய, துஷ்கர்ம கர்மம் அபனீய, துஷ்கர்ம கர்மம் அபனீய, சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்பு வாஹஹ. நாராயண பிரணயினி நயனாம்பு வாஹஹ. ஃபுல் ஸ்லோகம் படிக்க முடியலைனாலும் டெய்லி இந்த ஸ்லோகத்தையாவதும் படித்தாலே என்ன அவ்வளோ பாவத்தை கொட்டியிருக்கார். இதில் இதுவரைக்கும் என் கட்டாட்சம் உன் கட்டாட்சம் என் மேலே படட்டும், மங்களங்களை கொடுக்கட்டும், எல்லா விதமான பத்திரங்கள் ஆஸ்பீஷியஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் போயட்டிக்கலாம் வர்ணிச்சுருந்தவர். திரவிணாம்பு தாராம் அப்படின்னு இட் இஸ் அ டைரக்ட் அப்பீல். திரவிணம்னா மெட்டீரியல் வெல்த், மெட்டீரியல் வெல்த்தை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது பேசிக். யாருக்கு கொடுக்கணும்? அஸ்மின் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். ஏன்னா அந்த ஏழையான ஸ்திரீக்கு தானே வேண்டின்னு இருக்கார். இவாளுக்கு நீ திரவிண தாராம், அதுவும் ஒன்று ரெண்டு கொடுத்தா போகாதுமா, தாரையாக கொடு கொட்டணும்னு டைரெக்டாக சிம்பிளிஃபை த ஸ்லோக்கானா இது ரெண்டு அஸ்மின் திரவிண தாராம் கொடுக்கணும். தத்யாத் ஃபஸ்ட் வேர்ட் இஸ் தத்யாத் கொடு. இட் அப்பியர்ஸ் டு பி எ வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே மகாலட்சுமி சொன்னா இல்லையா, இவாளுக்கு வந்து துஷ்கர்மம் ரொம்ப கர்மாவோட பலியஸாக இருக்குது, சான்ஸே இல்லை. அதுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அவர் அம்பாள்கிட்ட சொல்கிறார். வேறு எந்த ஸ்லோகத்துலேயும் டைரெக்டாக பணத்துக்காக அப்படி டைரெக்டாக அப்பீலே பண்ணலை. இது ஒரே இடம், அவர் மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கும் இந்த இடத்துல. அம்மா நீ இன்னும் அனுகிரகம் பண்ணலையா, நான் எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறேன், எனக்காக நான் பண்ணலையே, இவாளுக்கு தானே பண்ணுறேன், தே ரியலி டிசர்வ் இட் அப்படின்னு மகான்கள் அப்படி தான் கேட்பா, கேட்டுட்டே இருப்பா. அதனால தான் நம்ம மகான்களை போய் ஆசிரியக்கணும், மகான்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதுனாலே அதனால தான் நம்மளால் முடியாதது அவளால் முடியும். வி கே நாட் வி ஆர் நாட் வாட் இஸ் த வேர்ட் ஃபார் இட் வி மே நாட் ஹாவ் தி கெப்பாசிட்டி டு பிரிங் டவுன் காட்ஸ் கிரேஸ் ஆன் அஸ். மகான்களுக்கு அது உண்டு. தே கேன் ஓவர் ரைட் கர்மா ஆல்சோ, ஓவர் ரைட் யுவர் டெஸ்டினி. ஆனால் அது வந்து இட் வில் நாட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம நாளைக்கு சொல்ல முடியாது, அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட கேட்டேன், அது நடக்கலை. உன்னோடு மனோபாவம் எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி இருக்குது, சஸ்டெயின்டாக இருக்கா, உண்மையாக இருக்காங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு தெரியும். அதனால் அந்த குரு முகேன அது உனக்கு அனுகிரகம் பண்ணோன்னு நினச்சா அது கிடைக்கும். ஸோ நம்ம ஆனால் நம்மளோட டியூட்டி என்ன, ஒரு மகான்கிட்ட ஆசிரியச்சு குரு சேவா, குருவை தியானிக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளால் பண்ண முடியும். பண்ணுறத நம்ம சின்சியராக பண்ணணும். அங்கே தான் நம்ம ஏதோ நானும் பண்ணினேன் கிடைக்கலையேன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இன்னர் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் டெஸ்டினி ஆர் வெரி 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 சட்டில், நம்மளுக்கு தெரியவே தெரியாது, தெரிய சான்ஸே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார், நாராயண பிரணயினி நயனாம்பு வாஹ.
அவனோட கண்ணு இருக்கு இல்லையா நயனம் அது எப்படி இருக்குனா அம்புவாஹஹ அம்புவா அம்புனா ஜலத்தை வெச்சின்றிருக்க கூடிய அம்புவாஹஹனா ஜலத்தை வெச்சின்றிருக்க கூடிய கார்மேகம் முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பெருமாளோட பிராட் செஸ்ட் கார்மேகம்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்துல தாயாரோட அந்த கண்ணு இருக்கு இல்லையா கருணை நிரம்பி இருக்கு ஜலத்தால அப்படி நிரம்பி இருக்கு அந்த ஜலத்தை நீ வந்து வர்ஷிக்கணும் யாருக்கு வர்ஷிக்கணும் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிஷௌ விஷண்ணே விஷண்ணேனா ரொம்ப 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 கஷ்டப்படக்கூடிய இந்த ஜீவன் ஒன்று இருக்கு அகிஞ்சன ஒண்ணுமே இல்ல கதியே இல்லாம இருக்கு அந்த ஜீவன் அந்த ஜீவன் மேல அவ எப்படி தவிச்சின் இருக்கானா துஷ்கர்ம கர்மம் கர்ம த செகண்ட் கர்மங்கிறது அந்த இப்போ நம்ம கோடைக்கால வெயில் இப்போ வெயில் இப்போ ரெண்டு மூணு நாளே பயங்கரமாக இருக்குது மேபி அதனால தானோ என்னமோ இன்னைக்கு அம்பாள் கொஞ்சம் அந்த கண்ணால் வர்ஷனம் பண்ணினாங்கிறது குருதேவா சொன்ன மாதிரி அது ரொம்பவே இட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் மொமெண்ட் ஆக்சுவலி ஏன்னா ஒரு ரெண்டு நாளாக தான் நான் இது கண்டினியூஸாக இது மனசில் வாங்கிகிட்டே இருக்கேன் ஏன்னா பிருந்து டைமே கொடுக்கல ஆக்சுவலி டைம் சுத்தமாகவே இருக்கலை ஜஸ்ட் டூ டேஸ் பேக் தான் இது ஃபிக்ஸ் ஆச்சு ஆச்சாரியில் நினச்சிட்டேன் குருதேவா நினச்சிட்டேன் பிருந்து நினச்சிட்டேன் ரெண்டு நாளில் படித்து புரிஞ்சுட்டு சொல்லக்கூடிய ஒர்க்காக இது ஒரு ஸ்லோகத்துக்கே இதாகுமே ஆச்சாரியல் பாதத்திலே சமர்ப்பணம் பிருந்து குருதேவா பாதத்திலே தான் சமர்ப்பணம் அவள் அனுகிரகத்தினால தான் ஏதோ கொஞ்சம் வருதுன்னா ஸோ நினச்சிட்டே இருந்தேன் பகவானே ஏதோ சொல்கிறது நம்ம வந்து சாஸ்திர பிரகாரம் ஆச்சாரியால் என்ன மனோபாவத்தில் சொல்லியிருப்பாளோ அதில் ஒரு 1% நம்ம கரெக்டாக சொல்லணுமேனு ஏங்கி ஏங்கி இந்த ரெண்டு நாள் லிட்டரலி எனக்கு மைக்ரேனே வந்துடுத்து அந்த அளவுக்கு தான் ரெண்டு நாள் மைக்ரேன் ஃப்ராங்க்லி அதனால் மத்தியானம் அந்த அந்த இது வந்தப்போ கூட இட் வாஸ் ஸோ ஹாட் அப்போ கூட நினச்சேன் மனசில் அந்த தாட் அந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தவிச்சு கிடக்கோமே நம்ம அப்படின்னு துஷ்கர்ம அதனால் இப்போ குருதேவா சொல்லும்போது ஒரு நிமிஷம் கலங்கி போயிடுது மனசு கொஞ்சம் கண்ட்ரோலே பண்ண முடியல எப்படி அம்பாள் அனுகிரகம் பண்ணுறானே அதே ஐடியா தானே இங்கே சொல்லிகிட்டு இருக்கார் அவர் துஷ்கர்ம கர்மம் துஷ்கர்மம்ங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணினதில்லை எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது கோடி கோடி கோடின்னு ஆனால் கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம் அது மாத்திரம் சந்தேகமே இல்லை கோடி ஜென்மம் முடிஞ்சப்புறந்தான் இந்த மனுஷ ஜென்மமே கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு எத்தனை ஜென்மத்தில் எத்தனை லைஃப் டைம்ஸ் என்னெல்லாம் நம்ம என்ன பண்ணினோம் யாருக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் துஷ்கர்மம் அதெல்லாம் தான் நம்மளோட பாபங்கள் பெரிய மூட்டை அவாவா மூட்டை சுமந்துட்டு தான் வந்திருக்கோம் அது எப்படி இருக்குன்னா கர்ம கர்மன்னா அந்த ஸ்கார்ச்சிங் சன் அந்த வெயில் இந்த சென்னை வெயிலெல்லாம் இல்லை ராஜஸ்தான் அந்த நட்ட நடுவும் டெசர்ட்டில் வெயில் கொளுத்தும் பாருங்கோ அந்த மாதிரி கொளுத்துற வெயில் மாதிரி நம்மளை வந்து தெகிச்சுன்னு அது ஆச்சாரியால் துஷ்கர்ம கர்மம் அந்த மாதிரி தெகிக்கக்கூடிய வெயிலில் நம்ம அந்த சிச்சுவேஷனில் யூ ஷுட் இமேஜின் இப்போ தான் மெடிடேஷன் கிளாஸஸில் ரொம்ப சொல்கிறாளே விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் அதெல்லாம் அந்த காலத்திலே இருக்குது நம்ம தியான பிரகாரங்கள்லையும் என்றைக்குமே நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிட்டு போயாச்சு நம்ம ஒரு செகண்ட் நினச்சி பார்க்கணும் அந்த தவிக்கிற இது போது ஒன்றும் இல்லை நம்ம வெயிலில் ஒரு ரெண்டு நாள் சுற்றிட்டு வந்து ஒரு ஒரு டம்ளர் ஜலம் குடிக்கும்போது ஒரு இது இருக்கு பாருங்க அப்பாடா ஸோ தேட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரொம்ப வருஷமாக அந்த வெயிலில் தவிச்சுட்டுருக்கா பாப்பத்தினால இவள் அவ்வளோ அந்த பாப்பத்தை இப்படி ஈக்குவேட் பண்ணுறாரு அந்த ஸ்கார்ச்சிங் சன்னுக்கு அதுக்கு என்ன ரிலீஃப்னா ரெயின் கிளவுட்ஸ் ஒன்று தான் ரிலீஃப் மழை வந்தால் தான் ரிலீஃப் வேறு எந்த ரிலீஃபும் இல்லை அந்த மழைங்கிறது உன்னோட கருணை அவனோட கட்டாட்சம் நீ சொல்லலாம் நான் இந்த இடத்துல வந்து மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை அதானே நீ சொன்ன தாயே அப்படின்னு ஆச்சாரியால் கேட்குறார் இவாளுக்கு அது கிடையாது எல்லாம் வாஸ்தவந்தான் கர்மா டெஸ்டினி சாஸ்திரம் சம்பிரதாயம் என்னத்தை வேணால் சொல்லு எல்லாத்தையும் ஓவர் பை ரைட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டர் உங்கள்கிட்ட இருக்குமா அது என்னென்னா தயை கருணை அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு தான் அப்பீல் தயானு பவனம் எடுத்தோடனே தயே தான் சொல்கிறார் தயா சதகம் தயையை குறி தயை பற்றியே ஒரு 100 ஸ்லோகம் வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கார் பெருமாள் பற்றி தாயார் பற்றின்னு இல்லை பெருமாளோடு தயையை பற்றியே 100 ஸ்லோகம் ஸோ தத்யா தயானு பவனம் அந்த தயைங்கிற காத்தானது இப்போ நம்ம சொல்லுவோம் காற்று வீசிட்டு வருது வச்சோ மழை வர போகிறது அதுக்குள்ளே வேறு காற்று வந்து அந்த மழை எங்கேயோ போயிடும் ரெயின் க்ளவுட்ஸ் எங்கேயோ போயிடும்
அது மாதிரி உன்னோட தயைங்கற காத்து இருக்கு இல்லையா அது அழகா அந்த ரெயின் க்ளவுட்ஸ் என்னது அந்த ரெயின் க்ளவுட்ஸ் உன்ன கண்ணை வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து இழுத்து இந்த அகிஞ்சன விஹங்க சிஷௌ விஷன்னே ரொம்ப ரொம்ப உருக்கமான வார்த்தை விஹங் இவா இவா மேல வந்து உன்னோட கருணைய வர்ஷிங்கறத இவா எப்படி இருக்கானா விஹங்க சிஷௌ சிஷுனா சின்ன குழந்தை குஞ்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல விஹங்க விஹங்கம்னா பேர்டுன்னு அர்த்தம் பறவை குஞ்சு குஞ்சு பறவை ரொம்ப 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 குஞ்சாக இருக்கு ஆனால் குஞ்சு பறவை தவிக்கும் போது தான் தாய்க்கு தாங்காது அந்த மாதிரி இவா தவிச்சுன்னுருக்கா நீ உலகத்துக்கு தாய் அதானே ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் சொன்னேன் மாத்துஹு சமஸ்த ஜெகதா மாச்சே நீ எங்கே ஏதாவது ஒரு குஞ்சு தவிச்சாலும் இந்த இயற்கையில் என்ன பார்க்குறோம் குஞ்சு தவிச்சாலும் பறவை எப்படி துடிச்சு போயிடும் ஓடி வந்து என்ன என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமே பார்க்காதா அது மாதிரி நீ எல்லா உலகத்துக்கும் தாயாச்சே இந்த சின்ன குஞ்சு பறவை இந்த வெயில்னால் தவிச்சு போயின்ட்டுருக்கு என்ன வெயில் தன்னோட துஷ்கர்மம் தான் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் உன்னோட கருணையினால் கருணைங்கிற காத்துனால் உன்னோட கண்ணுங்கிற மேகம் வந்து கூட்டின்னு வந்து அப்படியே இந்த இவளோட கஷ்டத்தை எல்லாம் போக்குமா அப்படின்னு சொல்ல ஒரு அப்பீல் இஸ் டைரக்ட் அப்பீல் அண்ட் இட் இஸ் அன் அப்பீல் விச் நோ மதர் எஸ்பெஷலி லோகமாதா கேனாட் ரெஃப்யூட் இந்த முதல் ஸ்லோகத்திலே அவள் வர்ஷிச்சிருக்கணும் இருந்தாலும் இந்த சின்ன சங்கரன் பாலசங்கரன் எவ்வளோ அழகாக ஸ்லோகம் சொல்கிறான் இந்த மாதிரி யாராவது பின்னாடி எம் இதை பற்றி நிறைய பேர் சொல்லுவாளா கூட தெரியாது கொஞ்சம் கூட கேட்போமே கொஞ்சம் கூட கேட்போமே இன்னொரு ஸ்லோகம் சொல்லட்டுமே அப்படின்னு தான் தாயார் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஸ்லோகத்துக்கு மேலே ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு மேலே ஸ்லோகம் அழகாக வந்துட்டே இருக்கு அந்த பாலசங்கரனுக்கு மகாபிரிவா இந்த இடத்துல இன்னொரு சூக்ஷ்மமான அர்த்தம் சொல்லியிருக்கான் அந்த விஹங்க சிசுவை மகாபெரியவன் என்ன சொல்லியிருக்கானா அது வந்து சாத்தக பக்ஷின்னு சொல்கிறா சாத்தக பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்குது இட்ஸ் அ பேர்ட் அது எப்படின்னா அதுக்கு ஓட்டை வந்து இங்கே தொண்டையில் தான் இருக்கும் பீக்கில் இல்லை ஸோ பீக்கால் அது என்ன சாப்பிட்டாலும் அது இந்த தொண்டை வழியாக ஓட்டை வழியாக வெளியில் வந்துடும் இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த இப்போல்லாம் ஒரு சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணுவாளே உள்ள இதயத்திற்கு ட்ராக்கெட்டமின்னு சொல்லுவாள் இப்போது அதுக்கு பாவம் அதோட அமைப்பு எப்படியோ இந்த இடத்துல தான் ஸோ அதுக்கு என்ன ஆகாரம்னா அதோ அது எதுவுமே பி கால எடுத்துக்க முடியாது ஸோ அந்த மழை வரத்துக்காக அது இப்படி அதான் ஏதாவது எப்பயாவது ஏதாவதுக்கும் நம்ம காத்துன்னு இருக்கோன்னா நம்ம சொல்லுவோம் அச்சோ சாதக பக்ஷி மாதிரி காத்துன்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேருக்கு அது சிமிலியே தெரிய மாட்டேங்கிறது அது அந்த ரெயின் க்ளவுட்ஸுக்காக காத்துண்டே இருக்குமா எப்போ வரும் எப்போ வரும் தாகிச்சு தாகிச்சு அது பாவம் உயிர் விடுற ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும் ஏன்னா அது வேற ஒன்றும் அதால் குடிக்க முடியாது குடிக்காது அது ஒன்லி அதுக்கு ஒன்லி ஆகாரம் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா அது வரும்போது இப்படி பண்ணிக்குமா அந்த ட்ராப்ஸ் வந்து இது வழியாக போய் அதுக்கு அதுக்கு ஆகாரமே அது ஒன்றே ஒன்று தான் ஸோ அதை தான் இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் சாத்தக பக்ஷி சாத்தக பறவை குஞ்சு மாதிரி இவா தவிச்சுன்னு இருக்கா உயிர் போகிற நிலைமை வர வந்தாச்சு இதுலேருந்து நீ ஒருத்தி தான் உன்னோட கருணைங்கிற மழையை பொழிஞ்சு இவாளுக்கு வந்து நீ உத்தரணம் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு அழகான ஒரு டைரக்ட் அப்பீல் சொல்லணும்னாலும் எவ்வளோ இது இது ஃபுல்லாக நம்ம வாசித்தோன்னா இந்த பாவத்தில் வாசித்தோன்னா நம்ம நம்மளை இதுவாகவே மாறிடணும் அஸ்மின் அகிஞ்சன அஸ்மின் நானும் தான் அந்த அஸ்மினில் சேர்ந்திருக்கேன் அகிஞ்சன எனக்கு வேறு வழியே இல்லை நீ ஒருத்தி தான் நான் உன்னோட சின்ன குழந்தை இல்லையா பறவை குஞ்சு மாதிரி உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன் உன்னோட அருள் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எனக்கு கஷ்டம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை என்னால் முடிஞ்ச நல்ல கர்மா நான் அதுக்குன்னு சும்மா உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை அதுதான் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டோரியை நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறது நம்மளால் முடிஞ்ச நம்மளோட தர்மம் என்னண்டோ பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே அந்த தான தர்மங்கள் அந்த சேரிட்டின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா அதை நிறைய பண்ணணும் எவ்வளோ முடியுமோ பண்ணிண்டேரு அப்போ தான் தேட் வில் நீ கெட் ஆல் யுவர் துஷ்கர்மா அண்ட் கெட் தி கிரேஸ் ஆஃப் காட் யூ ஜஸ்ட் கெனாட் சிட் லைக் திஸ் அண்ட் சே ஐ வாண்ட் காட்ஸ் கிரேஸ் ஐ வாண்ட் காட் ஓ லார்ட் ஹூஸ் இன் ஹெவன் இப்படி தானே ப்ரே பண்ணுறா ப்ளீஸ் ஷோ மீ யுவர் கிரேஸ்னா இஃப் வி வர் காட் நம்ம தான் பகவானாக இருந்தோம்னா நம்ம அப்படி பண்ணுவோமா ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து வேண்டிக்கிறான் அவனோட ஃபுல் கேஸ் ஹிஸ்ட்ரியை நம்மள்ட்ட இருக்கான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான் வில் யூ எவர் ஃபீல் இன்க்ளைன் டு பிளெஸ் ஹிம் அண்ட் கிவ் ஹிம் ஸோ வென் சச் இஸ் த கேஸ் எவ்வளோ தான் கருணை இருந்தாலும் ஸோ நம்மளும் அந்த முயற்சி
நம்மளால முடியலங்கிறது ஒரு பட்சம் ஏதாவது நல்ல சத்கர்மால ஈடுபடுறது பக்தி நிறைய பண்றது கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சத்சங்கம் கொஞ்சம் கொஞ்சமா குரு சேவை இதெல்லாம் நல்ல இது பண்ண 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 பின்னாடி இதெல்லாம் சொல்ல போறார் சுபகல்ம பல பிரசூத்தியை ரெஃபர் பண்ண போறார் அதனால தான் நான் முன்னாடி இது சொன்னேன் சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே ரொம்ப பவர்ஃபுல் ஸ்லோகம் கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி பண்ற ஆச்சாரியல் இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்திலையும் என்ன சொல்லின்னு வரார்னா நான் முன்னாடியே சொன்னேனே அவரோட பிற்காலத்தில் வரக்கூடிய சித்தாந்தங்களையும் சேர்த்து 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 தான் சொல்கிறார் இஷ்டா விசிஷ்ட மதையோபி அயா தயார்த்த திருஷ்டியா த்ரிவிஷ்டபபதம் சுலபம் லபந்தே திருஷ்டிஹி பிரஹிருஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாக இதில் பூரா எவ்ரி லைனில் அந்த இஷ் இஷுங்கிறத வார்த்தைகளை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்க புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாக புஷ்கரம்னா தாமரை புஷ்கர விஷ்டராயாகனா தாமரை பூவில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி புஷ்டிம் கிருஷிஷ்ட மம இதுவும் வேதத்தில் ஸ்ரீ சுக்தத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையோடு நித்திய கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினீம் அப்படின்னு அங்கே ஸ்ரீ சுக்தத்தில் வரும் அந்த வார்த்தை நித்திய புஷ்டாம் ஸோ அதே தான் இங்கே சொல்கிறார் புஷ்டிம் கிருஷிஷ்ட புஷ்டி தட் இஸ் ஒரு நிறைவு எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் அப்படி கொடுக்கட்டும் என்னது கொடுக்கணும் ஆகிய திருஷ்டி கண் திருஷ்டியானது இந்த வாட்டி எப்படி கம்பேர் பண்ணுறாருனா பிரஹிருஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டாம் எப்படி இருக்குன்னா பிரஹிருஷ்ட கமலோதர கமலம்னா இந்த இடத்துல தாமரை லோட்டஸ்னு அர்த்தம் ஒரு ஃபுல் ப்ளூம்டு லோட்டஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி கண் இப்படி விரிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அவளுக்கு அந்த மாதிரி ஸோ அந்த விரிஞ்ச கண்கள் பிரஹிருஷ்ட கமலோதரம் வசத்தியான ஒரு லோட்டஸ் ஃபுல்லாக விரிஞ்சால் அதோட கலர் என்ன அதோட தேஜஸ் என்ன அதோட குளிர்ச்சி என்ன அது பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண் எனக்கு வந்து இதை கொடுக்கட்டும்னு அகெயின் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம் ஏர்லியர் ரெண்டு மூணு ஸ்லோகங்களில் என்ன சொன்னார் அம்பாளோட கண் நீலோத்பலம் மாதிரி இருக்குது ப்ளூ லோட்டஸ் இந்த இடத்துல கமலம் கமலம் இஸ் நார்மல் நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கக்கூடிய நார்மல் லோட்டஸ் என்ன சூக்ஷ்மம்னா நீலோத்பலம் வந்து ராத்திரி தான் பூக்கும் சந்திரனை பார்த்த உடனே தான் அந்த பூ பூக்கும் அந்த தட் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் லோட்டஸ் ப்ளூ லில்லின்னு சொல்லுவாள் சந்திரன் உதிச்சா தான் அது பூக்கும் சந்திரன் அஸ்தமனாய் சூரியோதயம் ஆச்சாச்சுன்னா அது மூடிடும் லோட்டஸ் வந்து தி ஆப்போசிட் சூரியன் உதிச்சா லோட்டஸ் ப்ளூம் ஆகும் சந்தியா காலத்தில் சந்திரன் வந்து சூரியன் அஸ்தமன் ஆகும்போது லோட்டஸ் வில் க்ளோஸ் ஸோ ஒரு வாட்டி நீலோத்பலம்னு சொல்கிறேன் யுவர் ஐஸ் ஆர் லைக் அ ப்ளூ லிலி இன்னொரு வாட்டி நோ மதர் யுவர் ஐஸ் ஆர் லைக் அ லோட்டஸ் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் லோட்டஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் மகான்கள் அப்படி சும்மா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணவே மாட்டாள் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு இதுவாக இருக்கும் இது நான் ரொம்ப யோசித்தேன் ஏன்னோ இந்த கமலோதர அப்படின்னு வந்தப்போ தோணின்னு இருந்தது அந்த இடத்துல நீலோத்பலம் சொன்னாலே இந்த இடத்துல கமலோதர தீப் திரிஷ்டாங்கிறாள் ஏதாவது ஆச்சாரியால் சொல்கிறதுக்கு விரும்புகிறார் சும்மா வாட் இஸ் அ பாயிண்ட் இன் ஜஸ்ட் சேயிங் மதர் யுவர் ஐஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல் தே ஆர் லைக் லோட்டஸ் தே ஆர் லைக் லில்லி ரொம்ப சைல்டிஷாக இருக்கே அப்படி பண்ண மாட்டாரே ஏதாவது தத்துவத்தை அதை எங்கேயாவது பூந்து தானே வைப்பார் அப்படின்னு தோணித்து ஆச்சாரியர்களோட ஸ்பூர்த்தியில் சௌந்தர்யலஹரியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நிமேஷோன்மேஷாபியாம் பிரளயம் உதயம் யாதி ஜகத்தின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம் பராசக்தி கண் திறந்தா சிருஷ்டி லோக சிருஷ்டி கண் மூடியாச்சுன்னா பிரளயம் சஹஸ்ரநாமத்தில் அப்படி தானே வருது உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்னு வருது திறந்தாச்சுன்னா ஒரு லோக சிருஷ்டினா சகல விதமான இன்டர் கெலாக்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்படியே சிருஷ்டி ஆகுமா கண் திறந்த மாத்திரத்தில் கண் மூடியாச்சுன்னா அடுத்த நிமிஷம் பஸ்மம் அந்த அளவுக்கு அவளுக்கு பவர்
பராஷ அந்த சஹஸ்ரநாமத்தில் சொன்னக்கூடிய ஐடியாவை ஒரு ஸ்டெப் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆச்சாரியார் சௌந்தரேலேரியில் சொல்கிறார். துவதுன்மேஷா ஜாத்தம் ஜெகதிதம் அசேஷம் பிரளயதா பரித்ராத்தும் சங்கே பரிகிருத்த நிமேஷாஸ்தவதிருஷா. அங்கே எப்படி இமேஜின் பண்ணுறாருனா, பராசக்தி நீ வந்து கண்ணை எப்போவுமே திறந்து தான் வச்சுட்டுருக்கேன், மூட மாட்டேங்கிற. ஏன்னா நீ கண் திறந்தால் தான் ஜெகத் சிருஷ்டி. நீ 6 நிமிஷம் கண்ணை மூடியாச்சுன்னா நீ எல்லாமே அழிஞ்சு போயிடுமே, எல்லாருமே தவிப்பாளே அப்படின்னு கருணையினால் நீ எப்போவுமே திறந்து வச்சுருக்க அப்படின்னு அந்த ஐடியா அங்கே சொல்கிறார். அதை இந்த இடத்துல எப்படி ஹிண்ட் பண்ணுறாருனா, ஒரு இடத்துல ஹீ செட் உன் கண் வந்து ப்ளூ லோட்டஸ் மாதிரி, அப்போ என்ன ராத்திரி பூரா திறந்து தான் இருக்கும். அடுத்த இடத்துல யுவர் ஐஸ் ஆர் லைக் தி லோட்டஸ் நார்மல் லோட்டஸ், அப்போ எப்படி டே டைம் பூரா திறந்துருக்கும். ஸோ டே அண்ட் நைட் கண்டினியூஸாக 24/7 இப்படியே கண் திறந்துட்டே தான் இருப்பாள், பார்த்துட்டே இருப்பாள், பார்த்துட்டே இருப்பாள், கண்ணை மூடவே மாட்டாள் ஜெகன் மாதாவோ இல்லையோ. மீன் எப்படி தன்னோட குஞ்சு கண் பார்வையினாலே வளர்க்குமோ அப்படி தான் நம்மளை எல்லோரும் வளர்ப்பான். ஆனால் நம்மளுக்கு அந்த பாவத்தை புரிஞ்சுட்டு அவள்கிட்ட போனோம். ஸோ எவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான ஐடியாஸை அர அர வார்த்தையில் சௌந்தரிய லேகரியெல்லாம் பின்னாடி அவர் சந்யாசாசிரமம் வாங்கி அப்புறம் எப்போ பண்ணின கிரந்தங்கள், அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தத்துவங்களையும் சேர்ந்து 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 எவ்வளோ அழகாக சின்ன குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி ஊட்டி கொடுத்துட்டுருக்கார் ஆச்சாரியால். ஸோ இந்த ஸ்லோகங்கள் முடித்ததுலேருந்து இதுவரைக்கும் வர்ணனையாக இருந்தது. இனிமே அடுத்தது என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, நம்மளுக்காக அடுத்து வரக்கூடிய கம்ப்ளீட் ஸ்லோகங்கள் எல்லாமே நமஸ்கார ஸ்லோகங்கள்னு சொல்லலாம். நம்ம இந்த ஸ்லோகங்கள் சொல்லியே நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். இந்த இஷ்டாவிசிஷ்ட ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருந்தோம். அங்கே எப்படின்னா இஷ்டாவிசிஷ்ட மதையானா அந்த கர்ம காண்டத்தில் சொல்லக்கூடிய யஜ்ஞாதி கர்மாக்களை பண்ணக்கூடியவான்னு அர்த்தம். இந்த இடத்துல கர்மாவே பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சித்தாந்தம் இந்த வச்சுருந்தவா தான் மீமாம்சகாள். ஸோ அந்த மீமாம்சகாலையும் மீறி ஆச்சாரியால் வேதாந்தத்தை பின்னாடி ஸ்தாபனம் பண்ண போகிறார். கர்மா தானாக பலம் கொடுக்காது, ஒரு ஈஸ்வரன் இருக்கா, ஈஸ்வர சக்தி ஒன்று இருக்குது, அதுலேருந்து அப்படி பக்தின்னு கொண்டு போய் அந்த பக்தியிலேருந்து ஞானம் வர, தட் இஸ் தி இன் அ நட்ஷல் ஆச்சாரியாலோட ஃபிலாசபி. அதோட இண்டிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு கோடு காட்டுறார். இஷ்டாவிசிஷ்ட மதையோபி கர்மகாண்டத்தில் முழுகியிருக்கிறவா கூட நீ என்ன கர்மா பண்ணினாலும் அந்த ஈஸ்வர சக்தியோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த கர்மாவோட பலன் உனக்கு கிடைக்கும், அந்த ஆக்ஷன் பை இட் செல்ஃப் உனக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்காது அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஒரு கோடு காட்டிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். கீர் தேவ தேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நம த்ரிபுவனைக குரோஸ்தருண்ய. முதல் நமஸ்காரம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. தஸ்யை நம த்ரிபுவனைக குரோஸ்தருண்ய. முதல்ல சொல்லக்கூடிய நமஸ்கார ஸ்லோகமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகத்தை பார்த்தா அதை மாத்திரம் சொல்லலாம்னு தோணும். அந்த மாதிரி இது யாரை பற்றின ஸ்லோகம், நம்ம மகாலட்சுமின்னு நினச்சிப்போம். மகாலட்சுமி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த அவள் வரும் மகாலட்சுமி இல்லை. ஆச்சாரியால் அத்வைத்தை தானே ஸ்தாபனம் பண்ணினார். உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மணோ ரூபகல்பனா. பிரம்மம் வந்து நிர்குணந்தான், பராத்மாத்ம வஸ்து ஒன்று தான், நாம ரூபம் கிடையாது, ஃபார்ம்லெஸ் தான். ஆனால் நீ எப்படி உபாசிக்கணும்னு நினைக்கிறையோ அந்த ஃபார்ம் எடுத்துட்டு அது உனக்காக வரும் அப்படின்னு சொன்னக்கூடியவர் அந்த சகுண பிரம்மம்னு சொல்லுவாது. ஃபார்ம் அண்ட் தி ஃபார்ம்லெஸ் டெக்னிக்கலாக சொல்லணும்னா அதை பேஸ் பண்ணி தான் கணபதி உபாசனை, முருகன் குறித்த ஸ்லோகங்கள் முருகனோட உபாசனை, தென் விஷ்ணு சிவன் பராசக்தி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக நிறைய ஸ்லோகங்கள் அதனால தான் பண்ணியிருக்க. ஆனால் எல்லாத்தோடும் கருத்து ஒன்று தான், த கோல் இஸ் த சேம் பட் த பாத்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நீ இப்படி போனாலும் அங்கே தான் போவேன், நீ இப்படி போனாலும் அங்கே தான் போவேன். ஏன்னா லோகோ பின்ன ருச்சின்னு சொல்லுவோம், அவளுக்கு என்ன இஷ்டமோ. இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணுறோம், ஆனால் எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னது, சுகர். த சுகர் இஸ் த சேம்
பாக்கி எல்லாத்தையும் கலந்து நம்ம விதம் விதமாக விதம் விதமாக பண்ணுறோமே தவிர தி எசென்ஷியல் எலிமெண்ட் விச் கிவ்ஸ் ஸ்வீட்னஸ் டு எவ்ரி ஸ்வீட் டிஷ் யூ மேக் இஸ் நத்திங் பட் சுகர். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். அந்த பரபிரம வஸ்து எப்படிங்கிறது, அது ஒன்று தான். அது நீ அழகாக லட்டு மாதிரி பிடிச்சா ரவுண்டாக லட்டு மாதிரி வரும். அதை நீ மைசூர் பாக் மாதிரி பண்ணேன்னா யூ கட் இட் இன் டு எனி ஷேப் யூ வாண்ட். நீ எந்த ஷேப்புக்கு வேணும், அதுதான் தட் இஸ் அத்வைதா. ஒவ்வொரு ஃபார்மில் நீ எப்படி அந்த பரபிரம வஸ்துவை நினைக்கிறையோ அந்த மாதிரி ஃபார்மில் நீ வர்ஷிப் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்ம்லேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ உபாசனை பண்ணுற மூர்த்தி அது வசதி பாக்கி தாழ்த்தின்னு கிடையாது, அதுக்குள்ளேயே எல்லாமும் அடக்கம். இப்போ மகாலட்சுமி இஸ் நாட் ஓன்லி மகாலட்சுமி, ஷீ இஸ் கீர் தேவதேதி, ஷீ சரஸ்வதி. கீர் தேவதேன்னு சரஸ்வதி, கருடத்வஜ சுந்தரி. கருடத்வஜ சுந்தர சுந்தரி சகேன் கருடத்வஜன்ஸ் பெருமாள். பெருமாளோட சக்தியும் நீ தான். திரிமூர்த்திகள் பிரம்மாக்கு பிரம்மாவோட சக்தியும் நீர் தான், நீ தான். சசிசேகர வல்லபா, சசிசேகரன் சிவன், சிவனோட சக்தியும் நீ தான். அது தவிர ஸ்பெஷலாக இன்னொன்று ஆட் பண்ணுற, சாகம்பரீதி. சாகம்பரிங்கிறது பராசக்தியோட ஒரு அவதாரம். ஒரு யுகத்தில் ஒரே வறட்சினால் ஒன்றுமே காய் கனிகள் எதுவுமே கிடைக்கல. பம்பாள் தன்னோட சரீரத்திலேருந்து எல்லா காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணினாலாம். ஸோ அந்த அவதாரத்தில் அம்பாளுக்கு சாகம்பரின்னு பேர். ஸோ அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். நீ எல்லாவுமாவும் இருக்க, இந்த ஐடியாஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிராமாகுர் தேவியும் துருகிண கிரகிணியும் ஆகமவிதோங்கிற சௌந்தரிய ஸ்லோகத்தில் அப்படியே வரும். சேம் திங். துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷின்னு அந்த இடத்துல முடிப்பார். நீ மாயாஸ்வரூபிணி, நீ லக்ஷ்மியாகவும் இருப்ப, சரஸ்வதியாகவும் இருப்ப, பார்வதியாகவும் இருப்ப, எல்லாத்துக்கும் மேலே நீ அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகவும் இருப்பாய். அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு கூடிய இருக்கக்கூடிய மாயாஸ்வரூபமாகவும் நீ இருப்பாய் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருப்பார். சிருஷ்டி ஸ்திதி பிரளயகேரிஷு சம்ஸ்திதாயே. உபநிஷத்தில் சகுண பிரம்ம லக்ஷணம்னு இருக்குது. எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்ம அப்படின்னு தான் ஆரம்பமான வாக்கியம். பிரம்மஸ்வரூபத்தை அப்படி தெரிஞ்சு டக்குன்னு நிர்குண பிரம்மத்துக்கு போக முடியாது. நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எதுலேருந்து எல்லாமே இந்த உலக சிருஷ்டி உண்டாயிருக்கோ, வேதாந்தத்தோட எசன்ஸே இது தான். தட் இஸ் எ கிரியேட்டர், ஒன் ஹூ கிரியேட்ஸ். எதனால் இட் இஸ் பீங் சஸ்டெயின், தட் இஸ் எ ப்ரிசர்வர். எல்லாம் முடிஞ்சு பிரளய காலத்தில் எதிர்ட்ட எல்லாம் ஒடுங்கிறதோ, தட் இஸ் தி டிஸ்ட்ராயர் அப்படின்னு திரிமூர்த்திகளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன் ஹூ கிரியேட்ஸ், டிஸ்ட்ராய்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ். வாஸ்தவத்தில் தே ஆர் ஆல் நாட் வெரி ரொம்ப 100% கரெக்ட் டேர்ம்ஸ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓன்லி அ லூஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தட் உபனிஷதிக் ஸ்டேட்மெண்ட். அந்த பரபிரம்ம ஸ்வரூபியாகவும் தாயார் இருக்காங்கிறதுக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்சிதாயே. ஏன்னா அந்த திரிமூர்த்திகள் கான்செப்ட் எடுத்தோம்னா விஷ்ணுவுக்கு வந்து ஸ்திதி மாத்திரம்தான் ரோல் அங்கே. இங்கே அது தாயார் லக்ஷ்மியாகவும் இருக்கா, அதுக்கு மேலே அந்த மூணு திரிமூர்த்திகளோட சக்தியாகவும் இருக்கா, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறார். த்ரிபுவனைக குரோஸ் தருண்யன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். த்ரிபுவனைக குரோ, ஒரு ஒரு வழியில் பார்த்தானா எல்லா புவனங்களுக்கும் குருஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் குரோஸ் தருண்யன். அந்த குருவுக்கு பத்னியாக இருக்கா இனி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த குரு இந்த இடத்துல நாராயணன். சொல்லக்கூடியவர் யார், ஆதிசங்கரர். தட்சிணாமூர்த்தி லோக குருவோடு அவதாரமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார், நாராயணனே பரமகுரு. சிவா விஷ்ணு அபேதத்தை, ஏன்னா அந்த காலத்தில் அதுவும் இருந்தது, எல்லாமே இருந்தது இல்லையா. ஸோ எல்லாத்தையும் இணைச்சு சேர்த்து கொண்டு போய் எந்த ஸ்தானம் சிவனுக்கோ அதே தான் விஷ்ணுக்கும். விஷ்ணுவும் த்ரிபுவனைக குரு தான். த்ரிபுவனைக குரோஸ் தருண்யை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குருவோட சக்தியே நீ தான். குருட்ட இருக்கக்கூடிய சக்தியும் நீ தான். குருட்ட இருக்கக்கூடிய அனுகிரக சக்தியும் நீ தான். ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருட்ட இருக்கக்கூடிய சக்தியும் நீ தான். கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தியும் நீ தான். குருட்ட இருக்கக்கூடிய சகல சக்தி ஸ்வரூபமாகவும் நீ இருக்காய். ஆகமொத்தம் நீயும் குருஸ்வரூபமாக தான் இருக்காய். ஏன்னா சக்தியும் சக்தி இருக்கக்கூடிய வஸ்துக்கு சக்தி சக்தி மத்தோர் அபேதகான்னு சொல்லுவோம். ரெண்டும் வெவ்வேறு இல்லை. அதனால்தான் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து தான். இந்த ஹோல் ஸ்லோகத்தை பார்த்தோம்னா எப்படி பெருமாள் தயார் சேர்ந்து 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 தான் ஹீ இஸ் வர்ஷிப்பிங்.
சௌந்தரலேரி ஆரம்பிச்சா கூட எடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தையே சிவசக்தியா யுக்தோதான் சிவநாமத்தில் தான் அந்த சௌந்தரலேரி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். தனியாக இப்படின்னே பண்ணல. இட் இஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் டூ பிரின்சிபிள்ஸ் இன்டு ஒன். திஸ் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர், திஸ் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒன், எட் போத் ஆர் ஒன். ஸோ அதுதான் இந்த இடத்துல த்ரிபுவனைக குரோஸ் தருண்யை. நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா லோகத்துக்கு மாதா பிதா ரெண்டு பேருமா மாதா பிதாவாக இருந்துட்டு எல்லாரையும் ரட்சிச்சுட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்பிரசூத்தியை. ஸ்ருத்யைனா வேதஸ்வரூபமாகவும் நீதாமா இருக்காய். சுபகர்ம ஏன்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மீமாம்சைங்கிற கர்ம காண்டத்தையும் ஆச்சார் ஒத்துக்கிறார். வேதத்தில் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்கிறார். இட் இஸ் ஓன்லி க்வெஸ்சன் ஆஃப் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இன் இன்டர்பிரிட்டேஷன். நீ அதோடே நிற்காத, கர்மா கர்மா கர்மானே நிற்காத, அதுக்கும் அடுத்தபடி ஒன்று இருக்குது, அதுக்கும் அடுத்தபடி கடைசியில். ஏன்னா எடுத்தோடனே நீ வந்து வேதாந்தம் ஞானம் வைராகியம் எல்லாம் போக முடியாது. ஒன்று ஒன்றா தான் பண்ணணும். கர்மாவை நீ பண்ண, ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு நம்பு, அந்த ஈஸ்வரன்ட்ட பக்தி வச்சுக்கோ. உனக்கு என்ன கர்மாவோ, வேதத்தில் சொன்னது வேணால் யாக யஜங்களாக இருக்கும், அது இப்போ அஃப்கோர்ஸ் சாத்தியம் இல்லை. உனக்கு என்ன இருக்கோ அது நீ முடிஞ்ச வரைக்கும் சுத்த மனசோட 100% பர்ஃபெக்டாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுற. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா உடனே எனக்கு அது ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்பை விட்டுண்டு பண்ணு. அப்போது அந்த கர்மாவே ஒரு யஜ்யமாகும். இட் குட் பி எ வெரி வெரி சிம்பிள் திங், இட் நீட் நாட் பி எ பிக் சாக்ரிஃபைஸ். உங்களோட டெய்லி டாஸ்க்ஸுமே அந்த பாவனையில் பண்ணிகிட்டே வந்தேன்னா போக 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 சித்தம் சுத்தமாகும். நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்து எல்லாமே பார்க்குற விதங்களே நம்மளுக்கு பர்செப்ஷனே மாறும். எல்லாமே புரிஞ்சுக்கிற விதங்கள் மாறும். நம்ம ஆட்டிடியூட் மாறும். நம்ம மாறுறதுனால நம்ம சுற்றி இருக்கிறவாளோட ஆட்டிடியூடும் மாறும். அப்படியே தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டு கெட் குருஸ் கிரேஸ். ஒரு குருவை அந்த டைமில் நம்மளுக்கு பகவான் காமிச்சு கொடுப்பேன். ஏன்னா பகவானுக்கு தெரியும் இந்த ஜீவனுக்கு எப்போ குரு தேவைங்கிறது. அந்த டைம் வரை நம்மளுக்கு அந்த சைடே நம்ம போகமாட்டோம். அந்த குருவே நம்ம முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஆனால் அந்த குருவை குருவாக ஒரு பாவம் வந்து அந்த ஜீவனை எப்போ குருட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த கர்ம பலனோட பக்குவதையை பார்த்துட்டு பகவான் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். தட் இஸ் த்ரிபுவனைக்கு குரோஸ்தருண்யை. சுபகர்ம ஃபலப்பிரசூத்திய, சுபகர்மத்தோட பலத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அவள். அதனால் அந்த சுபகர்மம் அந்த முதல் கதையிலே அவள் ஒரு ஒன் ஆக்ட் பண்ணின, ஒன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி, அது எவ்வளோ அவளுக்கு தூக்கி விட்டது பாருங்கோ. ஸோ அது நம்ம எப்போவுமே இந்த சுபகர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்கணும். ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை. அகெயின் இது லக்ஷ்மி தேவி வந்து வெறும் பணம் செல்வம்னு நினைக்கக்கூடாது. ரமணீய குணார்ணவாயை அந்த இடத்துல தான் ரத்யை நமோஸ்து ஒரு இன்பம், ஒரு அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் அந்த அழகு வருதுன்னா ரமணீய குணார்ணவாயை, நிறைய குணம். இப்போ ராமாயணத்துலேயே அதுதானே வருது, கோஸ்மின் சாம்பிரதாயத்தில் குணவான் கஷ்ட வீரியா. எடுத்தோடனே ஹூ ஹாஸ் அ லாட் ஆஃப் குவாலிட்டிஸுங்கிறது தான் கேள்வி. இட் இஸ் நாட் ஹூஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன். யூ கேன் பி வெரி பியூட்டிஃபுல், யூ கேன் பி வெரி ஹேண்ட்ஸம், பட் யுவர் ஹார்ட் வில் பி வெரி பிளாக். வாட் இஸ் த யூஸ்? வெளியில் நீ விளவிளையன் இருந்துவிட்டு உள்ள மனசில் பூரா விஷம் வச்சுட்டு இருந்து உன்னோட பியூட்டி இஸ் ஆஃப் நோ யூஸ் வாட் எவர். உள்ளே இருக்கிற அழகு எப்போ வருது? குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வரும்போது தான் உள்ளே இருக்கிற. அவளுக்கு தான் ஆக்சுவலி மிஸ் யூனிவர்ஸ் மிஸ்டர் வேர்ல்டுங்கிற டைட்டிலே கொடுக்கணும். உள்ளே யாரெல்லாம் அழகாக இருக்காளோ அவளுக்கு தான். ரமணீய குணார்ணவாயை, குணம்ங்கிறது ஒன்று ரெண்டு இல்லை. தாயார்ட்டு இருக்கக்கூடியது ஒரு அர்ணவான சமுத்திரம், ஒரு ஓஷன் ஆஃப் வர்டியூஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம வந்து தாயார்கிட்ட வேண்டிக்கணும். எப்போவுமே நம்ம லக்ஷ்மி தேவியை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஒன்லி வெல்த், பண கஷ்டம், அது இருக்கு இல்லைன்னு சொல்லலை, அதுதான் மெயினாக இருக்குது வாழ்க்கைக்கு. அதனால தானே ஆதிசங்கர் ஃபஸ்ட்டே பண்ணின ஸ்லோகமே அதுதான், நீ அதோடையே உன் குறுகிய மனசை நிறுத்திண்டுடாத. அவள் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்குது. நீ பாட்டுக்கு அவள் காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணு, பிரார்த்தனையை பண்ண, அவள் என்னெல்லாம் எப்பெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டே இருப்பாள். நீ இதோட ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற? அம்மா ஐ ஜஸ்ட் வாண்ட் so much of money, I have this problem. You are restricting yourself. When you go to a person who is capable of giving say 1 lakh, why do you want to say enakku 1000 rupees thagadama porom? Adha pola or foolishness vera edha irukuma? Nama andha mari yosikkanam. Epo indha mariye kadacha nammale restrict pandrom, ivan avala dhaan kekkran, all that he wants is bank balance increase aagana porom. Seri edho pooja pandra adukaga kuduthronu vittuduva. Nama shlokangal ella adukagave illa, அதுக்காகவும் தான், பட் அதுக்காக மட்டும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாய். ஸ்ருதி ரதி சக்தி புஷ்டி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அந்த சக்தி நீதான், புஷ்டி நிறைவு நீதான். கம்ப்ளீட்டாக நமஸ்கார ஸ்லோகங்கள். நமோஸ்து நாளீக நிபானநாயை, நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூமியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை. இதெல்லாம் மனசில் நினச்சிண்டே நமஸ்காரம் பண்ணிகிட்டே சொல்லலாம். யாருக்கெல்லாம் முடியுமோ நமஸ்காரம் பண்ணலாம். மனசால் பண்ணிகிட்டே நம்ம இதை சொல்லலாம். நாளீக நிபானநாயைனா தாமரை போன்ற முகத்துடையவள். துக்தோததி ஜென்ம பூமியை, இதெல்லாம் சிம்பிள் நேம்ஸ். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நாமங்கள் நிறைய சொல்லிகிட்டே வரார். அது கிட்டத்தட்ட அஷ்டோத்திரமோ ஏதோ படிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாமத்துக்கே அத்தனை சக்தி இருக்குது. பாக்கி ஸ்லோகங்கள் படிக்க முடியலனாலும் இந்த நமஸ்கார ஸ்லோகங்களே அவ்வளோ சக்தி வாய்ந்தது. துக்தோததினா பாலாழியில் வந்த மகாலட்சுமி. சோமாமிருத சோதராயை, சோமம்னா மூணு அர்த்தம், அமிர்தம்னா அமிர்தம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நீ வந்து சிஸ்டராக இருக்காய். வாட் அ பியூட்டிஃபுல் ஐடியா. இது ஏதாவது உங்களுக்கு புரியறதா யாருக்காதும்? வைஷித சிஸ்டர் ஆஃப் சந்திரன். ஓகே ரைட். அமிர்தம் சந்திரனுக்கு சிஸ்டர்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அமிர்தத்துக்கும் சிஸ்டர் நீ தான். பால்கடல்லேருந்து அமிர்தம் வந்தது இல்லையா? ஸோ அதுக்கு நீ சிஸ்டர். ஏன்னா இந்த ரெண்டு வஸ்து தான் மெயினாக சொல்கிறார் ஆச்சாரியர். ஏன்னா சந்திரன் வந்து குளிர்ச்சி, அழகு, குளிர்ச்சி எல்லாமே அம்பாள்கிட்ட தாயார்கிட்ட இருக்குது. அமிர்தம், அவளே அமிர்த ஸ்வரூபமாக இருக்கா. நீ அமிர்தத்துக்கு சிஸ்டர்னு சொல்கிறதுனால அமிர்தத்தோட குவாலிட்டிஸும் உங்ககிட்ட தானே இருக்குது. ஸோ நீ அமிர்த ஸ்வரூபிணியாகவும் இருக்காய். அதுவும் சோம அமிர்தம் ரெண்டுமே கரெக்டாக கனெக்ட். எப்போவுமே சொல்லுவா சந்திரனுக்குள்ளேயே அமிர்தம் இருக்குதுன்னு சொல்லுவாள் கன்வென்ஷனில். ஸோ நமோஸ்து சோமாமிருத சோதராயே, நமோஸ்து நாராயண வல்லபாயை, நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிக்காயே, தங்க தாமரை மேலே உட்காந்துட்டுருக்காளாம். நமோஸ்து பூமண்டல நாயிக்காயே, ஷீ இஸ் தி சுப்ரீம் எம்ப்ரஸ் ஆஃப் வாட், பூமண்டல நாயிக்காய். எல்லா மண்டலங்கள், பூமிக்கு மாத்திரம் இல்லை, கெலாக்சிஸ்க்கு எல்லாத்துக்குமே அவ தான் நாயிக்கா. நமோஸ்து தேவாதி தயாபராயே, தேவர்களுக்கு தயை புரிந்தவள். ஏன்னா தேவர்கள் வேண்டிட்டு தானே மகாலட்சுமி வர அந்த அமிர்த மதனத்தில். நமோஸ்து ஷார்காயுத வல்லபாயே, ஷார்காயுதனுங்கிறது பெருமாள். நமோஸ்து தேவியை பிருகுநந்த நாயை, பிருகு மகர்ஷிக்கு பிறந்தவள் நீ. நமோஸ்து விஷ்ணோர் உரசி ஸ்திதாயை, நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை, விஷ்ணோடு வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடியவள், கமலாலயம் லோட்டஸில் இருக்கக்கூடியவள். நமோஸ்து தாமோதர வல்லபாயை, கிருஷ்ணனுக்கு பத்னியாக இருக்கக்கூடியவள். நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாயை, நமோஸ்து காந்தியை கமலேக்ஷணாயை, நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை. நான் ஏன் இந்த ராகம் பாடி காமிச்சேன்னா, இந்த இடத்துல காந்தியைன்னு இருக்குது, ஒரு அப்படி ஒரு பளிச்சுன்னு இருக்கலாம். ஏன்னா தாயாரோட கலரே வந்து ஸ்ரீ சுக்தத்தில் என்ன சொல்கிறது, ஹிரண்யவர்ணாம் ஹரிணி. ஃபஸ்ட்டு வேர்டு ஹிரண்யவர்ணாம், அந்த தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது. அந்த ஹிரண்யவர்ணாம் இட்ஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் கலர். அம்பாளோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாமம் அது ஹிரண்யவர்ணாம். அதனால தான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். அந்த ரெண்டு நாமங்கள் ஹிரண்யவர்ணாமும் சரி ஹரிணியும் சரி, அதனால தான் தீக்ஷிதர் அந்த நாமாக்களை வச்சுண்டே ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். மகான்கள் எல்லாருமே மகாலட்சுமி பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார், வேதாந்த தேசிகர். காஞ்சிபுரத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து அதே மாதிரி ஸ்வர்ண மழை பொழிஞ்சிருக்கா. காமாட்சி ஸ்வர்ண விருஷ்டி பிரதாத்திரின்னு மூக்க பஞ்சசக்தியிலே வரும். அண்ட் வித்யாரண்யர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், சிங்கேரி குரு பரம்பரால அது வரும். அவருக்கும் தாயார் வந்து நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஆனால் இந்த மகான்கள் எல்லாம் எப்படின்னா, அந்த கிடைச்ச அனுகிரகத்தை, கிடைச்ச அந்த மெட்டீரியல் வெல்த் அவள் தனக்காகவே யூஸ் பண்ணல. ஓ, இவாளோட எல்லா ஸ்டோரிஸில் பார்த்தா தெரியும், வேண்டின்றது யாருக்கோ அவளுக்கு தான் கொடுக்குறா. அண்ட் வேண்டிக்கும் போதே அந்த பரமஸ்ரேயஸே சேர்த்து 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 தான் வேண்டிப்பான். இப்போ முத்துசுவாமி தீக்ஷிதர் விஷயத்தில் இதே மாதிரி தான் ஆச்சு. அவருக்கு அவரோட பத்னிக்கு அவள் ஏழ்மையில் தான் இருந்தாள்.
தீட்சிதர் அதை பற்றி கவலைப்படலை, ஏன்னா அவர் வந்து பரமஞானி. பத்னி கொஞ்சம் இப்படியும் இருப்பா அப்படியும் இருப்பா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் அழகாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கணுமே, ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய ஆசை தான், தப்பு இல்லை, ஸ்திரீனாலே அந்த ஆசை இருக்கணும். அன்லஸ் யூ ஆர் அ வெரி மெச்சூர் பர்சன்னா ஓகே. அதனால் அவள் வந்து தீட்சிதர்கிட்ட கேட்டா, தஞ்சாவூர் மகாராஜா எல்லாம் இருக்காளே, நீங்கள் போய் பாடினேள்னா ஏதாவது தருவாளே. சேம் ஸ்டோரி தியாகராஜருக்கும் சொல்லுவா. தீட்சிதருக்கு மனசு வரல, அவரோட மனசு அதுக்கு ஈடு கொடுக்கல. அப்போ பாடுற லலிதாங்கிற ராகத்திலேயே ஹீரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி ஹீனமானவாஶ்ரயம் த்யஜாமி ஹீரண்மயீம். எடுத்தோடனே இந்த ஹிரண்மயீம் ஹிரண்யவர்ணாம், அந்த ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் பஜாமின்னு லக்ஷ்மி பீஜத்தை ஒட்டினா போல மந்திரங்கள். அடுத்த லைனில் என்ன சொல்றாரு, ஹீனமானவாஶ்ரயம் த்யஜாமி, நான் வந்து மகாலட்சுமியே நான் வணங்குவேன், ஹீனமானவர்கள் லௌகிகள் அவள்கிட்டெல்லாம் போய் நான் நிற்க மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு அவர் வைஃப்ட்ட சொல்கிறார். நீ நினச்ச மாதிரி நான் ராஜாட்டையோ அவள்கிட்டையோ நின்றுட்டு அதுக்கு இது நான் என்னால் கேட்க முடியாது, நான் நிற்க மாட்டேன், ஹீனமானவாஶ்ரயம் த்யஜாமி, நான் அதை விடுவேன். ஹிரண்மயனா அவளுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், அதனால் அவள் போகிறோம். அவள் என்ன தெரியுமா கொடுப்பா, இதுவே அவர் வைஃப்க்கு பண்ணுற உபதேசம். சிரதரசம்பிரதாம் க்ஷீராபுதிதனயாம் ஹரிவக்ஷஸ்தலாலயாம் ஹரிணீம் சரணகிசலயாம். ஹிரண்யவர்ணாம்ங்கிறது ஹிரண்மயம்னு சொல்லி இந்த இடத்துல ஹரிணீம். ஸோ இந்த ரெண்டு நாமாக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறது தீட்சிதர் யூஸ் பண்ணியிருக்கார். அதையே ஆச்சாரியால் வந்து நமோஸ்து காந்தியைன்னு போட்டுவிட்டார், அப்படியே எடுத்து போடலைனாலும் சேம் டிஃப்ரெண்ட் இது. கம்மிங் பேக் டு த தீட்சிதர் ஸ்டோரி, அவள் என்ன மாதிரி சம்பத்து கொடுப்பார். தீட்சிதர் ஆச்சாரியாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள், தீட்சிதர் இஸ் வெரி ரீசன்ட், ஆச்சாரியால் இஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக். ஆனால் அந்த கருத்து ஒன்று தான், ஆச்சாரியாலும் லக்ஷ்மி தேவிகிட்ட நார்மலான மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ்க்கு தான் இது பண்ணினார் தவிர, கேட்டது பரமஸ்ரேயஸ் சிரத்தர சம்பத், எந்த சம்பத்து வந்து எப்போவுமே நிலச்சி நிற்குமோ அதை தான் கேட்குறார் உள்முகமாக இந்த இதில். தோஹி ஆஸ் ஃபார் மெட்டீரியல் வெல்த், அதை ரொம்ப பிரத்யக்ஷமாக தீட்சிதர் இங்கே அப்படி கேட்டுவிடா. சிரத்தர சம்பத் பிரதாம், நிலச்சி நிற்கக்கூடிய என்ன சம்பத்துண்டோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அது என்னாருது, இந்த கிருதி பாடி அன்னைக்கு ராத்திரி தீட்சிதரோட மனைவிக்கு தர்சனம், மகாலட்சுமி சர்வாலங்கார பூஷதையாக இதில் வர கனவில் வந்து சொல்கிறா, உனக்கு என்ன வேணுமோ என்னோட உடம்புலேருந்து எடுத்துக்கோ. ஆனால் அந்த தேஜோமயமான அந்த ஹிரண்யவர்ணமான ஸ்வரூபம், ஜாஜ்வல்யமாக எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் போட்டுண்டு நின்று அந்த கனவில் காட்சி கொடுக்கும்போது அந்த தீட்சிதரோட மனைவிக்கே ஞானம் வந்து கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஒன்று பார்த்தாச்சு, எனக்கு போகிறோம், எனக்கு இதுவே பரம ஜானம், நான் இப்படி அவர்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது, அவர் இருக்கிற டைமென்ஷன் அவர் இருக்கிற மெச்சூரிட்டி நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன். அடுத்த நாளைக்கு எழுந்திருந்து அவர் காலில் நமஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஷீ சா ஹிம் இன் அ டிஃப்ரெண்ட் லைட். ஷீ நியூ அவர் மகான் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் இந்த அளவுக்கு அவளுக்கும் அந்த ஞானம் பிறந்தது இந்த கிருத்தினால். தட் இஸ் த பாயிண்ட் தேர். அந்த ஆத்மஸ்ரீங்கிறது சொல்ல, அதுவே ஸ்ரீ தான், பரமஸ்ரீங்கிறது என்னது, ஆத்மஸ்ரீ, அது அவளுக்கு கிடைச்ச. ஷீ வாஸ் எ வெரி ஆர்டினரி உமன், அவளுக்கும் ஒரு மகானோட அனுகிரகத்தினால அவர் ஒரு ஸ்துதி பண்ணினதுனால இந்த மாதிரி கிடச்சிது. அடுத்த ஸ்லோகம் நமஸ்கார ஸ்லோகத்திலேயே சிகரம் வச்ச மாதிரி நித்தியமே நம்ம சொல்லி பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான விபவானி சரோருஹாட்சி த்வத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரனிஷம் கலயந்து நான்யே. இந்த ஒரு ஸ்லோகம் மாத்திரம் எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்கோ. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாட்சி த்வத் வந்தனானி
துரிதோத்தரணோத்யதானி துரிதோத்தரணோத்யதானி புக்ஸில் இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி திருத்திக்கோங்கோ மகாபெரிவா சொல்லியிருக்கா. துரிதாஹரணோத்யதானி நிறைய புக்ஸில் இருக்கும், அது இல்லாமல் துரிதோத்தரணோத்யதானின்னு திருத்திக்கணும். மாமேவ மாதரனிஷம் கலையந்து நான்யே. இவ்வளோ ஸ்லோகம் பண்ணிட்டு ஆச்சாரியால் தனக்காக ஒன்றும் கேட்டுக்கலையேன்னு நினைக்கலாம். தனக்கு அஃப்கோர்ஸ் சன்னியாசி ஆக போகிறார், அவருக்கு ஏற்கனவே ஞானி, அவருக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் ரிச்சஸ் எதுவுமே வேண்டாம். இருந்தாலும் மகாலட்சுமிகிட்ட தன்னையும் பிரதிநிதியாக வச்சுட்டு நம்ம எல்லாம் ஆக்சுவலி என்ன கேட்டுக்கணுங்கிறதுக்கும் கோடி காட்டணுமோ இல்லையோ. ஏன்னா ஒரு தாயாரோட டியூட்டி எப்படின்னா குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அவளுக்கு பிடிக்கிறது பிடிக்கலை வேணும் வேண்டாங்கிறதே இஸ் நாட் த குவெஸ்டன். குழந்தைகளுக்கு என்ன அறிவு இருக்க போகிறது? ஆனால் ஆச்சாரியளை பொறுத்த வரைக்கும் பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் எப்போவுமே குழந்தைகள். ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாள், சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருப்பாள். யாராவது ஒருத்தருக்காவது எங்கேயாவது ஒரு நாள் ஒன் ஃபைன் டே ஆஹா அப்படின்னு ஓன்ட் வி வேக் அப், அந்த மாதிரி இதில் தான் சொல்லிகிட்டே இருப்பாள். இதில் நமஸ்காரத்தோடு மகிமையை பற்றி ரொம்ப சொல்கிறார். இப்போ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் கிளாஸ் எடுக்கும்போதே நான் கவனிச்சிருக்கேன், எல்லாருமே இந்த ஹாய் பாய் டேர்ம்ஸில் தான் இருக்கும். அது எந்த அந்த குருவை பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணணும், பேரண்ட்ஸுக்கும் தெரியறதில்ல குழந்தைகளுக்கும் தெரியறதில்ல. குழந்தைகளுக்கு தெரியலங்கிறது இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், பேரண்ட்ஸுக்குமே தெரியறதில்ல. அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து ஒரு பெரியவா ஆற்று பெரியவாளே ஆற்றுல இருக்கிற தாத்தா பாட்டியே நித்தியம் நமஸ்காரம் பண்ணு, ஆற்றுல அப்பா அம்மாவே நித்தியம் பண்ணு, ஆற்றுல இருக்கிற பகவானை நித்தியம் பண்ணு, மகான்களை பார்த்தா பண்ணு, நிறைய சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஜென்ரேஷனோட தீஸ் வேல்யூஸ் வில் பி லாஸ்ட். ஏன்னா நமஸ்காரம் ட்ரெமெண்டஸ் பவர். ஏன்னா அது வந்து எப்படி ஒரு அனுகிரக சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு பவர், எப்படி இருச்சு நிறைய பேர் எப்படின்னா ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மகான்கள் நமஸ்காரத்தை வாங்கிக்க மாட்டான், நகர்ந்து நூடுவா. நம்ம கவனிக்கலாம், ஏன்னா நமஸ்காரம் பண்ணினா அந்த நம்ம அறியாமல் நம்மளோட அனுகிரக சக்தி அப்படியே போகும். அதனால தான் பகவானுக்கு நிறைய பண்ணுங்கிறது, தட் இஸ் ஒன் மோர் தென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம், பூஜை பண்ணுறது ஸ்தோத்திரம் பண்ணுறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த நமஸ்காரத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி யூ கேன் நெவர் கம்பேர் இட் வித் எனி திங் எல்ஸ். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் த்வத் வந்த், எனக்கு என்ன கேட்டுக்கிறார் ஆச்சாரியால், த்வத் வந்தனானி. அந்த நமஸ்காரம் பண்ணுறதுங்கிற மனோபாவம் எங்கிட்ட எப்போவுமே இருக்கட்டும். மாமேவ த்வத் வந்தனானி ஏவ, உன்னோட நமஸ்காரம் மட்டுமே எனக்கு போருமா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். த்வத் வந்தனானிங்கிறத அடுத்த வேர்டில் இருக்கக்கூடிய மாமேவோட லிங்க் பண்ணிக்கணும். த்வத் வந்தனானி ஏவ, நான் என்ன கேட்குறேன்னா எப்போவுமே உன் நமஸ்காரம் மாத்திரம், நீ என்னெல்லாமோ கொடுக்குறேன்னு சொல்கிறா அதெல்லாம் வேண்டாம், உன்னை நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த மனோபாவத்தை மாத்திரம் எனக்கு கொடு. அது எப்படின்னா மாத்தா லோகமாத்தா அனிஷம் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஓஹோ இன்றைக்கி உபன்யாசம் கேட்டுவிட்டு நாளிலேருந்து டெய்லி சுவாமி நமஸ்காரம் பண்ணணும், முடியறதோ முடியலோ ட்ரை பண்ணும், ஒன் டே டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபோர்த் டே இடுப்பு வலிக்கிறது முடியல, முட்டி வலிக்கிறது, நமஸ்காரம் பண்ண முடியல, பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாமல் மனசு அப்படியே இழுத்துன்னு போயிடும். மனசால் பண்ணால் போகிறோமே என்ன இப்போ அப்படின்னு, அந்த மனசால் பண்ணால் போகிறோம் மனசால் பண்ணால் போகிறோங்கிறதுலையே நம்ம வந்து செட் ஆகிட்டோம். அந்த மோடுலேயே நம்ம அந்த ரெகுலர் மோடுக்கே வரத்துக்கு அவர் மைண்ட் பிகம்ஸ் லேசி, பிகாஸ் மைண்டோட தன்மையை எப்படி, இட் வில் ஆல்வேஸ் டேக் யூ டுவர்ட்ஸ் வாட் இஸ் ஈஸி, எது ஈஸி எது சீக்கிரம் முடியறது. ஸோ ஆச்சாரியால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அது சஸ்டெயின் பண்ணணும் எப்பொழுதுமே, எனக்கு அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த புத்தி அந்த மனசு அப்படி இருந்துகிட்டே இருக்கணும்ன்ட்டு, வேறு எதுவுமே நானே எனக்கு வேறு எதுவுமே வேண்டான்னு கேட்குறார். அந்த நமஸ்காரம் என்னெல்லாம் கொடுக்கும், லௌகீக பலத்தை ஃபஸ்ட்டு கொடுக்குங்கிறத சொல்லிடுறார். ஏன்னா எப்போவுமே கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, ஒரு ரேபிட் வரணும்னா நீ கேரட்டை காமி வரும். ஸோ எதை காமிச்சா ஜனங்கள் வருவாளோ அதை சொல்கிறார். என்னத்தை கொடுக்கும், சம்பத் கராணி சகல விதமான சம்பத்தையும் கொடுக்கும், என்ன நீ கேட்குறையோ கொடுக்கும் அந்த நமஸ்காரமே. சகலேந்திரிய நந்தனானி, உனக்கு வேண்டிய இந்திரியானுபவம், இந்திரியத்துக்கு என்னெல்லாம் நல்லது, அகைன் தர்மத்தோட்டினா போல இந்த போக்யங்கள் சொல்லுவா, அந்த இன்பங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும். நீ அந்த ட்ரூ ஸ்பிரிட்டோட அந்த நமஸ்காரத்தை பண்ணோம், கம் ஆன் ஐ எம் கோயிங் டு ப்ராஸ்ட்ரேட் இன் டு யூ ப்ளீஸ் கிவ் மீ ஆல் திஸ்னு பண்ணினா வராது. அந்த பாவத்தோட நான் ஒன்றுமே இல்லைம்மா, நான் உன் குழந்தை உன் காலில் விழுந்து கடந்து எனக்கு என்ன வேணுங்கிறதே எனக்கு தெரியாது, அந்த நமஸ்காரம்னாலே என்ன யோர்
ஃபாலோயிங் டவுன்னாலே யூஆர் ஷெட்டிங் யுவர் ஈகோன்னு அர்த்தம். அந்த பாவத்தில் பண்ணினா அந்த நமஸ்காரம் என்னத்தை வேணால் கொடுக்கும். சாம்ராஜ்ய தான விபவான், இட் கேன் கிவ் ஈவன் ஒன், ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. மெயினாக என்னென்னா துரிதோ தரணோத்யதானி, துரிதம் இருக்கு இல்லையா நம்ம பண்ணின அந்த பாபங்கள், அதானே பின்ன முன்னா ஏர்லியர் ஸ்லோகத்திலே சொன்னார். அது வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள் போட்டிருக்கார். துரிதத்தை உத்தரணம், உத்தரணம்னா அந்த வேரோடு பிடுங்கி எடுக்கிறது. நம்ம டீப் ரூட்டடாக ஒரு ஹெவி மரம் இருக்கு வச்சுக்கோங்கோ, அதை நீங்கள் வேரோடு பிடுங்கினா நாலு பேர் நாலு சைட்லேருந்து கடப்பாரை போட்டு போட்டு தோண்டி 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 யூ ஹாவ் டு கெட் டு தி ரூட். ஏன்னா நம்ம வருஷ ஜென்மாந்திரங்களாக பண்ணின பாபம், பாபம் மாத்திரம் இல்லை, எவ்ரி ஆக்ஷன் வில் லீவ் அன் இம்ப்ரெஷன், வாசனான்னு இருக்கும் இல்லையோ, அந்த வாசனை அப்படி பதிஞ்சு 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 நம்ம மனசில் இருக்குது. அதை அப்படி எடுக்கணும்னா அதை அந்த பண்ணக்கூடிய பண்ணிகிட்டே நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக டீப் ரூட்டடாக, இட் இஸ் லைக் அ கேன்சர். நம்மளோட மாடர்ன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேன்சர் எப்படி எல்லாத்துலேயும் பரவும், அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவா, தே கம்ப்ளீட்லி ஆப்ரேட் அண்ட் டேக் அவுட் த டியூமர் அலாங் வித் த ரூட்ஸ்னு அந்த டாக்டர் சொல்லுவார், வந்து சொல்லுவார், ஐ ஹவ் ரிமூவ் த டியூமர், த டியூமர் வாஸ் க்ரோயிங் ஆன் ஆல் சைட்ஸ் வித் ஆல் ரூட்ஸ், ஐ ஹவ் டேக்கன் அண்ட் கட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ், நவ் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி கேன்சரஸ் செல் இன் யுவர் பாடி ஃபார் நவ் தானே சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி அந்த ரூட்ஸோடு சேர்ந்து அப்படியே அது பிடுங்கி எடுக்குமா, அதுதான் துரிதோ தரணோத்யதானி. அது எப்படி அந்த இதில் உத்யதானின்னு இருக்குது, தட் இஸ் அந்த பண்ணக்கூடிய நமஸ்காரத்தோட சக்தி எப்படின்னா, உத்தியத்தம்னா என்னது, கண்டினியூஸாக அது வந்து எடுத்துகிட்டே இருக்குமா. அம்பாலோட அனுகிரகம் வந்து ஒரு வாட்டி பிடிங்கினேன்னு இல்லை, அது கம்ப்ளீட்டாக ரூட்டட் அவுட் டில் தி வெரி எண்டு வரை அது எடுத்து எடுத்து, ஒரு பக்தனுக்கு முடிஞ்சப்புறம் அடுத்த பக்தன், அதுக்கப்புறம் அடுத்தது. ஒன்று முடிஞ்சோடனே அம்பாள் டயர்டாக உட்கார மாட்டாளாம் தாயார். எந்தெந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் கஷ்டங்களுக்கும் அதான், அதனால் நமஸ்காரத்துக்கு என்ன சக்தி, பாபம் தாபம் அல்டிமேட்லி கர்மாவே நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி நமஸ்காரம் இருக்குது. இந்த மூணு நிவர்த்தி ஆனால் தான் நம்ம ஞானத்துக்கு போக முடியும். ஸோ அந்த ஸ்லோகத்தை சிகரமாக கடைசி வரும்போது வைக்கிறார். அதுக்கப்புறம் எத்கட்டாட்ச சமுபாசனா விதிங்கிறது திருப்பியும் ஒரு ஸ்லோகத்தில் கட்டாட்ச மகிமை அது என்னெல்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன். நம்ம முன்னாடி எப்போ நினைப்போமே லக்ஷ்மி தேவினா சரசிஜனிலேயே தாமரையில் வீற்று இருக்கக்கூடியவள், சரோஜ ஹஸ்தே எப்படி அழகா, பகவதி ஹரிவல்லபே மனோஜே திரிபுவன பூத்திகரி பிரசீத மக்கியம். அதுக்கப்புறம் காலங்கார்த்தால் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு தியானத்தை சொல்கிறார். திக் ஹஸ்திபிஹி கனக கும்ப முகாவசிருஷ்ட ஸ்வர்வாகினின்னு 19th ஸ்லோகத்தில் பிராத்தர் நமாமி ஜெகதாம் ஜனனே. எப்படி தியானிக்கணும்னா, தாயார் வந்து அந்த திக் கஜங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, பாலாழியிலேருந்து வந்திருக்கா, தாமரை மேலே உட்காந்துட்டுருக்கா, கனக கும்ப கோல்டன் பாட்ஸ்னால் இந்த திக் கஜங்கள்லாம் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி, கங்கை ஸ்வர்வாகினா கங்கா ஜலத்தை எடுத்து அபிஷேகம் அபிஷேகமாக பண்ணுற மாதிரி நம்ம கார்த்தால பிரார்த்தர் நமாமி கார்த்தால தியானம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் அது. பாக்கி எல்லாமே திருப்பியும் ஃபைனல் ஸ்லோகத்தில் கமலே கமலாட்ச வல்லபேத்தும் கருணா பூர தரங்கிதைஹி அப்பாங்கைஹி. கருணை வந்து நிற்க மாட்டேங்கிறதும், கண்ணுலேருந்து வேவ்ஸ் எப்படி அலை வேவ்ஸ் ஓஷனில் வேவ்ஸ் வந்துட்டே இருக்குமோ வந்துட்டே இருக்குமா அந்த கருணை. நம்ம வந்து ப்ரே பண்ணினா அந்த கருணை நம்ம மேலே விழும். அவலோகையம்மா என்ன பாருன்னு கடைசியில் அதை முடித்து இந்த ஸ்லோகத்துக்கு பலஸ்ருதி சொல்கிறார். ஸ்துவந்தியே ஸ்துதிபிரமீபிரன்வகம் த்ரயீமயீம் திரிபுவன ரா மாத்தரம் ரமாம். வேதஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய திருப்பியும் கடைசியில் வேதத்திலே தான் வந்து முடிக்கிறார். ஏன்னா வேதோ அகிலோ தர்ம மூலம், திரிபுவனத்துக்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடிய தாயாரை நம்ம இந்த ஸ்லோகத்தினால படித்தா வெல்த் கிடைக்குங்கிறதே ஃபஸ்ட்டு சொல்லலை. குணாதிகா, சர்வ குணங்களும் உன்னை வந்து சேரும், உன்னோட குணங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். குணங்கள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனாலே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். ஏன்னா மனசு எப்போ இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் சாத்விக், சாந்ததை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம இதே லெவலில் இருந்து கஷ்டம் போகணும்னு நினைக்கணும், மனசு பீஸ்ஃபுல்லாகணும்னா வராது. அதுலேருந்து மேலே 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 சத்வகுணாபிவிருத்தி ஆகிறது தான் அந்த சாந்தம் சுத்தத்தை பிரசன்னத்தை எல்லாம் மனசில் வரும். குரு தர பாக்ய பாகினா, ரொம்ப பாக்யமானாக இருப்பாளாம், சக்கல விதமான சௌபாகியங்களும் அவளுக்கு இருக்கும். பவந்திதே புவி புத பாவிதாஷயாக, எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் அவளை கொண்டாடுற மாதிரி உயர்ந்த இதுக்கு அவள் போயிடுவா அப்படின்னு முடிக்கிறார். அற்புதமான ஸ்லோகம். இந்த இன்சிடெண்ட் இன்னும் சொல்கிறா, இந்த மாதிரி இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் நடந்த இடம் காலடி பக்கத்தில் ப
பழம் தோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸ்வர்ணமனா அங்கே இன்னும் அந்த வம்சத்தில் வந்தவா இருக்கான்னு சொல்கிறா. ட்ரெடிஷனில் அந்த இடத்துல ஒரு கனகதாரா கோவில் மாதிரி கெட்டி அந்த ஸ்வர்ணமனாவில் இருக்கிறவா இன்னும் அங்கே இருக்கான்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. கடைசியாக ஆச்சாரியால் சொல்கிற மாதிரி செல்வ சகலவிதமான சௌபாகியங்களுக்கு நம்ம தாயார் எல்லாருமே பிரார்த்திக்கிறோம். எது பெஸ்ட்டு செல்வம் அதான் ஆச்சாரியால் சொல்லி கொடுத்துட்டார். எல்லாத்துலேயும் நமஸ்கார செல்வம் தான் கிரேட்டஸ்ட் எஃப்டி அசெட்டுன்னு வச்சுக்கலாம், பேங்க் அசெட்டுன்னு வச்சுக்கலாம். என்னவாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் பண்ணுறையோ அதை நீ சேர்த்துட்டே இருக்க. அவனோட சொத்துங்கிறது நமஸ்காரம், பக்தி, பணிவு, நல்ல குணங்கள், இதெல்லாம் தான் நீ சொத்து சொத்தாக சேர்த்துக்கணும். அதுக்கெல்லாம் மேலே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அருள் செல்வம்னு ஒன்று இருக்குது. அந்த அருள் செல்வம் தான் கிரேட்டஸ்ட் செல்வம், த கிரேஸ். அது எப்படி இதெல்லாம் இருந்தாலே அது வரும். அது கிடைக்கிறதுக்கு குருவோட அனுகிரகம், பகவானோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நித்தியம் நம்ம மகாலட்சுமியை இந்த சம்பத்கராணி ஸ்லோகம் சொல்லி மனசால் வேண்டிண்டு லோகத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ கேட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இன்றைக்கி ஒன்று கேட்போம், நாளைக்கு இன்னொன்று கேட்போம், அடுத்த நாள் இன்னொன்று கேட்போம். தட் லிஸ்ட் வில் நெவர் 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 எண்ட். ஏன்னா மனுஷன் மனசு அப்படி, வி ஆல்வேஸ் ஹாவ் அ வெரி லாங் லிஸ்ட். லிஸ்ட் வில் நெவர் எண்ட். வயசானாலும் நம்மளுக்கு லிஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். தாயார் எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுமோ அவளுக்கு தெரியும், தாயாராச்சே அப்படியும் கொடுத்து. ஆனால் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது இந்த அப்பீலும் சேர்த்து போடணும். லோகத்தோடு மாத்திரம் நின்று அந்த லோகத்திலே திருப்பி தள்ளி விட்டுவிடாதேம்மா. அது ஒன்றும் நம்ம சிம்பிள், நம்ம ஸ்லோகம் கூட சொல்லண்டா, அந்த பாவத்தில் நம்ம கேட்டால் போகிறோம். எங்களுக்கு அவ்வளோ விஷயம்லாம் தெரியாது, ஸ்லோகம் சொல்ல வரலை, வயசாயாச்சு, நமஸ்காரம் பண்ண முடியல, வயசான வாளுக்கே நமஸ்காரம் பண்ண முடியல, இப்போ வயசான சின்ன வாளுக்கே நமஸ்காரம் பண்ண முடியல. இப்போது மனசால் உன்னை நினைக்கிறேன், எந்த நல்ல வழியில் என்னை கூட்டின்னு போனோம், பரமஸ்ரேயஸுக்கு கூட்டின்னு போனோம். சாஸ்திரம் சத்சங்கத்துலலாம் சொல்கிறாளே ஏதோ பரமஸ்ரேயஸ் இருக்குது, மகான்கள் வருஷக்கணக்காக அது ஏன் சொல்லின்னு இருக்கா, மகான்கள் முட்டாள் இல்லை, எதையோ ஒன்று சீரியஸ்லி தர் இஸ் சம்திங், எல்லாரும் அதுக்கு கிடைக்கணுங்கிறதுனால தானே சொல்கிறா. அந்த வழியிலையும் என்னை கூட்டிகிட்டு போனோம், நீ என்னை கைவிட்டுடாதே அப்படின்னு நினச்சிண்டு நித்தியமே இந்த நமஸ்காரம் பண்ணலாம். இந்த புண்ணிய தினத்தில் விருந்தோட அனுகிரகம், இவ்வளோ மகத்தான ஒரு ஸ்லோகத்தை முடிப்பேனா கூட நினச்சிட்டு இருந்தேன், டைம் பார்த்துட்டே இருந்தேன், முடித்து எல்லாமே குருவோட அனுகிரகம் தான். ஸோ இந்த வாக்குக்குமே அவருக்கும் பிருந்துக்கும் சமர்ப்பணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சத்குரு சுவாமின ஜெய். கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம், அதனுடைய பெருமை, அதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஆதிசங்கர பகவத் பாதாவுடைய அனுகிரகத்தினால் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம். அந்த ஸ்லோகம் நம்ம நித்தியம் பாராயணம் பண்ணிட்டுருக்கோம், அதனுடைய அர்த்தங்கள் என்ன, நாளையிலேருந்து பாராயணம் பண்ணக்கூடிய சமயத்தில் அது இந்த அர்த்தத்தை மனசில் வச்சுட்டே அம்பாளை பிரார்த்தனை பண்ணி இந்த கனகதாரா ஸ்தோத்திரமானது ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஆற்றுல தினசரி பாராயணத்தில் வச்சுக்கும்படியாக இந்த ரெண்டு மணி நேர இந்த உபன்யாசம் நமக்கெல்லாம் ஒரு கண்ணை திறந்து விடக்கூடிய ஒரு விளக்காக அமைஞ்சிருக்கு. கனகதாரா இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளேயே அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்லிவிட்டார் பகவத்பாதாள். தாரா தாரா தாரான்னு சொல்லிகிட்டே இருந்தால் பொதுவாக என்ன அர்த்தம்னா ஒரு பெரனியல் ஸ்ட்ரீம், ஒரு ஃப்ளோ, தாரை. தாராவை ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்கோ, தாரா ராதாவாயிடும். தாரா 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 தான் ராதாவாயிடும். அப்போது தாரை ராதையாயிடுத்துன்னா அந்த ராதை யார், பகவானுடைய பிரியமாக பிரேமையோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபம். அப்போது டைட்டிலில் வந்து கனகதாரான்னு சொன்னது கனக லக்ஷ்மி, கனக ராதையை லக்ஷ்மியாக பாவிச்சேன்னா என்ன சொல்லியிருக்கார், கனகலக்ஷ்மி ஸ்தோத்திரம். இப்போ இது கனகதாரா ஸ்தோத்திரம் இல்லை, இது என்னென்ன ஸ்தோத்திரம், இது கனகலக்ஷ்மி
லக்ஷ்மி இல்லை அஷ்டலக்ஷ்மிகள் உண்டு. இப்போ நம்ம ராஜேஸ்வரி நகரில் போனால் ஆதிலக்ஷ்மி தேர், வீரலக்ஷ்மி தேர், தைரியலக்ஷ்மி தேர், தானியலக்ஷ்மி தேர், இப்படிலாம் இருக்கோ இல்லையோ. இதில் எங்கேயாவது கனகலக்ஷ்மி வருதோ, தனலக்ஷ்மி இருக்குது, கனகலக்ஷ்மி இருக்கோ இல்லை. அப்போ ஏற்பட்ட கனகலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் இவர், லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அவர் ரெண்டு மணி நேரமாக சொல்லும்பொழுது என்ன சொன்னால், இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் நிறைய அம்பாளுடைய கட்டாட்சத்தை வர்ணிச்சிருக்கா, அம்பாளுடைய ரூபத்தை வர்ணிச்சிருக்கா, அம்பாள் வந்து சரஸ்வதியாகவும் இருக்காள், லக்ஷ்மியாகவும் இருக்காள், பராசக்தியாகவும் இருக்காள், கீர் தேவதேதி கருட துவஜ சுந்தரீதி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. நன்னா அந்த அந்த கனகதாராங்கிற அந்த ஒரு பதத்தில் மட்டுமே உள்ள என்னெல்லாம் சொல்ல போகிறேங்கிறத அதுலேயே சொல்லிட்டான். கனக்கங்கிற வார்த்தையில் மூணு எழுத்து இருக்குது, கா ந க, கடைசியில் லக்ஷ்மி இருக்குது. கானா பிரம்மா, பிரம்மாவுடைய லக்ஷ்மி சரஸ்வதி கீர் தேவதேதி. நானா நாராயணன், நாராயணனுடைய லக்ஷ்மி மகாலக்ஷ்மி கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி. கஷ்ட ஈஸ்வரஹா என்று அமரகோஷம். கா என்றால் பரமேஸ்வரனையும் குறிக்கும், அதனால் பரமேஸ்வரனுடைய லக்ஷ்மி பராசக்தி கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி கனகதாராலேயே அந்த ஸ்லோகம் சொல்ல போகிறேங்கிறத காட்டிட்டாள். மூணு லக்ஷ்மிகளாகவும் தான் தான் இருக்கேங்கிற விஷயத்தை அந்த கனகதாராங்கிற சப்தத்திலேயே ஆச்சாரியால் சொல்லிட்டாள். கடைசியில் திக்கஸ்திபிகி கனக கும்ப முகாவசிஷ்ட சொர்வாகினி விமலச்சாரு ஜலாப்ளுதாங்கிம் பிராதர்ணமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருகிணீம் அமிர்தாப்திபுத்திரீம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம ஜெகன்மாதாவாக அம்பாளை வழிபடணும், தாயாரை வழிபடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல ஆச்சாரியாள் அம்பாளை மூணு விதமாக வழிபடுறதுக்கு சொல்லி கொடுக்குறா. அம்பாள் தாயாராக இருக்காள், அம்பாள் கிருகிணியாக இருக்காள், நாராயணனுக்கு பத்னி கிருகிணியாக இருக்காள், அம்பாள் குழந்தையாக இருக்காள். என்ன சொல்கிறாள், கார்த்தாலன் நீங்கள் ஸ்மரிக்கும் பொழுது உங்களுக்கு பிராதர்ணமாமி ஜகதாம் ஜனனி, ஜகத்துக்கெல்லாம் தாயாராக பார்த்து நமஸ்காரம் பண்ணாக்க அப்படி பண்ணுங்கோ, இல்லை அதுக்கப்புறம் பூஜை பண்ணக்கூடிய சமயத்தில் எனக்கு எல்லா விதமான சௌபாகியமும் வேணும், மகாலட்சுமி கடாட்சம் வேணும், நாராயண பத்னியாக நாராயணனுக்கு உடனுறையாக இருக்கக்கூடிய தாயாருடைய அனுகிரகம் வேணுமா, அசேஷ லோகாதிநாத கிருகிணி, அசேஷ லோகத்துக்கு அதிநாதனாக இருக்கக்கூடிய நாராயணனுடைய யார், கிருகிணி. அப்போ அம்பாளை கிருகிணியாக பார்த்துருக்கார், அப்படி உபாசனை பண்ண சொல்கிறார். அதுக்கப்புறம் சாயந்தர வேலை ஆகக்கூடிய சமயத்தில் நாள் குறையும் பொழுது, நம்ம எல்லாம் ஆஞ்சு போஞ்சு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது யார், ஆற்றுல குழந்தைகள் தான். அந்த குழந்தையாக அம்பாளை பாலா பரமேஸ்வரியாக தியானம் பண்ணுன்னு கடைசியில் என்ன சொல்கிறாள், அசேஷ லோகாதிநாத கிருகிணீம் அமிர்தாப்தி புத்திரீம், அங்கே புத்திரின்னு போட்டிருக்காள். அமிர்தமயமான சாகரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தையாக நீ என்ன பாவி அப்படின்னு அம்பாளை தாயாராக, கிருகிணியாக, குழந்தையாக இப்படியெல்லாம் பாவிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாள். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னால், எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. இப்போ எதுவுமே கொடுக்காதன்னா என்ன அர்த்தம், அத்வைத வேதாந்தம், எதுவும் வேண்டாம். அதுதான் முதல்ல என்ன சொல்கிறார், கா என்றால் கனக்கம் இருக்கோ இல்லையோ, கா என்றால் சௌபாகியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கஷப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் கா என்றால் என்ன, சௌபாகியம், சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி, சௌபாகிய லக்ஷ்மி. கனகலக்ஷ்மினா சௌபாகிய லக்ஷ்மின்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம பாடுறோம் பாருங்க, பாக்யத லக்ஷ்மி பாரம்மா. பாக்யம்னா என்னது, சௌபாகியம். எல்லா விதமான பாக்யத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்யத லக்ஷ்மியாக இருக்காள். அப்பேற்பட்ட பாக்யலக்ஷ்மியாக இருக்கக்கூடிய அம்பாள் கனக ந, கனக்கம் நகம் அப்படின்னு சொன்னாலே கனகம் என்கிற ஒரு வஸ்துவை, தங்கம் என்ற வஸ்துவை, ந நீ அதில் மோகிக்காதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாள். அப்போ என்னாச்சு, அந்த ஸ்லோகத்திலேயே கடைசியில் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், ந காமையே கனகம் ந காமையே, முதல் காவுக்கு கனகம், அப்புறம் நான் வேண்டாம்,
காமையேனா நான் ஆசைப்படலை. கனக்கம் அப்போ ஏற்பட்ட அப்போ நான் ஆசைப்படுறது என்னது, கடைசியில் மிஞ்சி இருக்கக்கூடிய ராதா தாராங்கிற லக்ஷ்மியை மாத்திரம்தான். நான்யஸ்து நான்யம் மானியே ந கலையந்து மானியே, உன்னத்தவனுடைய சரணாரவிந்தத்தை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறது எங்கே சொல்லிவிட்டார், கனகதாராங்கிற அந்த பதத்துக்குள்ளேயே சொல்லிவிட்டார். இப்படி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை முழுக்க ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இந்த கனகதாரா அப்படிங்கிற ஒரு பதத்துக்குள்ளேயே என்னெல்லாம் சொல்கிறாளோ அத்தனையும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாள், நீ என்னுடைய தலையெழுத்தையும் மாற்றி வை அப்படின்னு ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குடைய அர்த்தத்தையும் நாம் இன்றைக்கி விசேஷமாக தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி இந்த அர்த்தத்தை மனசில் வாங்கிட்டு எல்லோரும் தினசரி பாராயணம் பண்ணணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு மேலே நாளைக்கு ப்ரோக்ராம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப உத்தமமான ரொம்ப வயசு முதிர்ந்த சீனியர் மோஸ்ட் ஒரு பாகவத சிரோமணி, அவர் சங்கீத வாச்சஸ்பதி ராமசங்கீர்த்தன வாச்சஸ்பதின்னு டைட்டில் வாங்கியிருக்கார். அப்போ ஏற்பட்ட சதலபதி சௌந்தரராஜ பாகவதர் அவளுடைய நாமசங்கீர்த்தனம் இருக்குது விசேஷமாக. அவள் மனசு உருகி பாவத்தோடு பல பேருக்கு இன்றைக்கி பிரசித்தமாக இருக்கக்கூடிய நாமசங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு நாமசங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுத்தவாவா, சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்தவாவா. அதெல்லாம் வந்து 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்களாம் அவர் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்தானத்தில் பீட்டாதிபதி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவாளுக்கு முதல் கொண்டு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ ஏற்பட்ட ஒரு உத்தம பாகவதோத்தமாள் நாளைக்கு வந்து அவள் மூலியமாக நாம சங்கீர்த்தனம் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம் நாளைக்கு. அதே மாதிரி திங்கக்கிழமணிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சி.எல். ராமகிருஷ்ணன் அவள் வந்து சிவானந்த லகரி உபன்யாசம் பண்ண போகிறா ஆதிசங்கர சரித்திரத்தில். இந்த 5 நாள் உற்சவத்திலே பாருங்கோ, நேற்றுக்கு நம்ம ஆதிசங்கருடைய அவதாரம் பார்த்தோம், இன்றைக்கி அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை பார்த்தோம், நாளைக்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் முடிஞ்சு விசேஷமாக நாளைக்கு அவள் பாட போகிறது குரு கீர்த்தனைகள், அதுக்கப்புறம் அங்கேருந்து சன்னியாசம் வாங்கிட்டு குருவதான தரிசனம் பண்ணார், அடுத்தது குரு கீர்த்தனைகள் கேட்க போகிறோம். அப்புறம் அங்கேருந்து காசியில் போய் உட்காந்து புஸ்தகங்கள்லாம் எழுதினார், அதில் ஒரு புஸ்தகம் சிவானந்த லகரி கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசி நாளைக்கு ராமானுஜரோடு சேர்ந்து அவர் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவிக்க போகிறோம். இந்த 5 நாள் உற்சவத்திலேயே ஆதிசங்கர சரித்திரம் நமக்கு முடிஞ்சு எடுத்து அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக அமைஞ்சிருக்கு. இப்படி எல்லாரும் வந்து சிரமணம் பண்ணி பரமஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொள்வது. சத்குரு சுவாமினஹா ஜெய்.